குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் நடக்கும் வழி புதுசு ரசிக்கும் மனம் புதுசு வாழ்வேன் ஆயிரம் வயசு வானம் எது வரைக்கும் எது வரைக்கும் வாழ்வை ரசிக்க வேண்டும் அது வரைக்கும் காற்று போகும் திசை எது வரைக்கும் சிறகை விரிக்க வேண்டும் அது வரைக்கும் எங்கும் எந்தன் ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் என்பாடும் எங்கும் எங்கும் எந்தன் ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம்
அதுதான் தேசிய கீதம் நடக்கும் வழி புரிசல் ரசிக்கும் அரும் புரிசல் வாழ்வே ஞாயிறு பயசு எங்கும் எந்தன் ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் என்பானம் எங்கும் எங்கும் எந்தன் ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம் நடக்கும் வழி புதுசு ரசிக்கும் மனம் புதுசு வாழ்வே ஞாயிறு பயசு கை வச்சியா அட வாட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேன். அஷ்டலட்சுமி போகும் சார், விடுங்க. ஐயோ வேலை நான் சொல்றதுக்கு நான் மேனேஜர் பேசுறேன் சார். 8 கோடி ரூபாய் சார், அது கிடைச்சா அப்படியே நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம் சார். விடாது, ஆபீஸ் நேரத்துல தூங்குறது மகா தப்பு. என்ன இங்க வேடிக்கை, போகடா போகடா. நீ ஒரு பொறுப்புள்ள செக்யூரிட்டி ஆபீசர், உனக்கு நான் துப்பாக்கி கொடுத்ததே திருடங்க சுடுறதுக்காக. கனவுல வந்த திருடங்க சார், அது கனவு எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் தான் தூங்கிட்டு தானே. நீங்க கேட்கலாம், முடிச்சுட்டே கனவு காணறதுதானே. ஆனா தூக்கத்துல முடிச்ச மாதிரி கனவு வரும். சப்போஸ் அந்த கனவுல நான் தூங்கிட்டேன்னு வச்சுங்க, அந்த தூக்கத்துல கனவு வரும், அந்த கனவுல திருடங்க வரும். லாட்டில ஜெயிச்சு கோடீஸ்வர ஆவேன் கனவு காட்டதை திருத்து. இதே ரேட்ல போச்சு, அப்புறம் வேலையும் போயிடும், சோத்துக்கே லாட்டி அடிப்பேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த மாதிரி கண்ணா பிள்ளை சுட்டு துப்பாக்கி துஷ்பிரயோகம் பண்ண யூ ஆர் டிஸ்கார்ட். சார் நீங்க சுட்டீங்க சார். இது எப்படி பிடிக்கிறது சார்? சார் சார், இந்த வேலுமணி எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவா, நீங்க பாருங்க சார். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே சூடா என்ன இருக்குப்பா? இப்பத்திக்கு சூடா நான் தான் இருக்கிறேன். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும் புளி வேணும்னு கேக்குறீங்க, மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும் மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க, அது என்ன ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடுன்னு கேக்குறீங்க. கரெக்டா சொல்றியாப்பா. ஓ அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத குடிச்சு பாடுவா. சர்வர் சர்வர் கூப்பிடாதீங்க, மரியாதையா கூப்பிடுங்க. ஏங்க சர்வர் இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன். என் பேரு தமிழ்மணி, மணின்னு கூப்பிடுங்க. ஓஹோ மணின்னு, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. இதுக்கு தான் இவ்வளவா? சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க. இந்த ஆளு அப்படிதான் வர்ற கஷ்டமா கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. என்ன சார் 3.5 ரூபாய் இருக்கு? அவ்வளவுதானே பில்லு? அது எங்களுக்கு தெரியும். டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க, வெளியில போர்டே போட்டுருக்கு, டிப்ஸ் கொடுக்க கூடாதுங்க. பெரும் வியாதிஸ்தர்கள் கொடுத்தா உள்ள வரக்கூடாது, வெளியே போர்டு போட்டுருக்கு. நீங்க எப்படா வந்த? ஓடி போடா.
ஹோட்டல் சாப்பிடுறது வாங்கி கொடுங்க சார். முடியாதுப்பா. நீ எல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலுக்கு வர்ற? அட அண்ணே முதலாளி வர்றாரு, சத்தம் போடாதீங்க. வரானா சார்? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சார். இந்த ஹோட்டல்ல வெளியில போர்டு போட்டுருக்கு பாத்தீங்களா? ஏய் இப்பதான் டிப்ஸ் கேட்ட சார். ப்ளீஸ் பில்லுக்கு வேணாலும் நான் போய் கொடுத்துறேன். அதெல்லாம் முடியாது சார். இங்க வாங்க. என்ன என்ன பிரச்சனை கேக்குறாரு சார்? டிப்ஸா? அச்சா கையுடியா. முதலாளி நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமான்னு கேட்ட, அவர் காதுல டிப்ஸ் விழுந்துச்சு. டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ். யோ உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இன்னைக்கு தான் நீ கையங்களமா பிடிபட்டிருக்க. இது உனக்கு கடைசி வார்னிங். இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வெச்சுக்க, நீ அன்னைக்கே டிஸ்மிஸ். சார் சார், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா நீங்க மனசு வச்சா நடக்கும். இது உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது உங்களுடைய ஹோட்டல் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோபம். இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார். இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் போயிட்டு வந்தாங்க. அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். எப்படி இருந்துச்சு? அப்பாக்கு வழக்கம் போல ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் பாரு. யாரு இந்த லூசு? கிருஷ்ணசுநாதன். I'm always right. ஆமா, நீங்க யாரு, என்ன இதெல்லாம்? விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். விக்கியை விடுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் விக்கி. ஆமா, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கார் கதவே பத்திரமா போட்டு எல்லாம் கரெக்டா தான் செஞ்சீங்க. ஆனா காரு கண்ணாடி எல்லாம் திறந்தே கிடக்குது. நீ முட்டாள் நினைச்சியா? கார் கதவு கண்ணாடியே இல்ல, ஒரு பயலாலையும் திருட முடியாது. ஆமா, இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ள வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களே. ஆமா, அதுக்காக தான் வந்தேன். ஏன் சார் இப்படி திடுதிப்புன்னு வந்து கழுத்து அறுத்தா எப்படி? முன்கூட்டியே ஒரு லெட்டராவது எழுதி. சைலன்ஸ். நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளு தான். பொண்ணு பாக்கலாமா? ஏன் பொண்ணு நான் பாத்துருக்கிறேனே. நானும் பாக்கணுமே. ஆமாமா, வாங்க வாங்க உள்ள வாங்க. சரி உட்காருங்க. என்ன என்ன அவசரமா பாத்ரூம் போனமா? பொண்ணு பாக்கணும், பொண்ணை பாக்கணுமா? பொண்ணு என்ன ரஜினிகாந்த் படமா பாக்கணும் துடிக்கிறீங்க? என்னங்க விஷாலா, இவர் பேரு விக்கி. வணக்கம் சார். என்னாச்சு? எனக்கு பொண்ணு பிடிக்கல. உட்காருங்க. இவ என் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. விஷாலா சார் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு, நீ போய் மைதிலிய கூட்டிட்டு வா போ. மிஸ்டர் விக்கி, உங்க முழு பேரே விக்கி தானா? இல்ல, ஹேம ஆனந்த் கீர்த்த கௌதம் நீலாம்பரம், சுருக்கமா விக்கி. அது எப்படி விக்கின்னு வரும்? பேரு சுருக்கமா இல்ல சார், மத்தவங்க சுருக்கமா கூப்பிடுறதுக்காக சுருக்கமா வச்சுக்கிட்ட பேர் தான் விக்கி. ஆக சுருக்கத்திலயும் நீங்க ஒரு வித்தியாசமான. இதுதான் என் பொண்ணு மைதிலி, அவ சின்ன பொண்ணு ஜானகி. ஜானு? சரி நீங்க போங்க போங்க, உட்காருங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். போங்க போங்க. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி முடிக்கல. எனக்கு பிடிச்சது உங்க ரெண்டாவது பொண்ணு ஜானுவ. என்ன விளையாடுறீங்களா? அக்காவ பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன் சொல்ல சார். அக்கா கல்யாணத்துக்கு நிக்கிற போது தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் வித்தியாசமானவன் இல்ல. இல்லையா?
இல்ல நீங்க எந்திரிச்சு வெளியே போகலாம். அப்பா ஓ ஒரு நிமிஷம் மிஸ்டர் விக்கி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போதுமா, ஜானகிக்கு என்னை பிடிச்சிருக்கு. இந்த விக்கி ஆசைப்பட்டது அடையாம போனது சரித்திரமே கிடையாது. ஜானகி என்னம்மா இது? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா மிஸ்டர், வாங்க. நீ பெண்கள் சார்பாத தெரியுமா, அனாவசியமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுரும். இதோ பாரு ஜானகி, விக்கி அடையணும் நினைச்சா அடிச்சே தீருவான். அப்படி அடைய முடியலன்னா அடியோட அழிச்சிடுவான். இவ்வளவு தூரம் என்ன பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க, இன்னும் பேசிட்டு இருக்கே. கெட் லாஸ்ட். எங்கப்பா இந்த லட்சதே கொண்டாயப்பா? மீனாட்சி தாயே. கையில துப்பாக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு என்ன வேலை அப்படியே எடுக்கிறேன். துப்பாக்கியால சுட்டு திருடங்களை விரட்டு. முடியாது சார். ஏன் நீங்க தானே சொன்னீங்க என்ன துப்பாக்கி வச்சு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு? அதனால தோட்டாவில எடுத்து பேங்க் லாக்கர்ல பூட்டி வச்சுட்டேன். ஐயோ இவங்களை நான் பாத்துக்கிறேன், அந்த வேலையை கவனி. நானும் அக்கௌண்டன் சார், இவங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. எங்க கட்சியா அவங்க கட்சியா? ஏன் சார் பயப்படுறீங்க? இவர் தான் அக்கௌண்ட், நான் சொல்லலையே. ஐயோ 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 ஐயோ, நீ தான் அக்கௌண்டா? வாடா இவனை கூட்டு, நான் லாக்கர் ரூம் தரேன். அசஞ்ச சுட்டு குடு சாவிய. தம்பி 500 ரூபாய் கட்டு கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கப்பா. தேங்க்யூ. வேலு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன சார்? முதல்ல அவங்க போட்டு அப்புறம் சொல்றேன். போயிட்டானுங்க படம். சார் என்னமோ சொல்லணும் சொன்னீங்களே சார். வேலு, யூ ஆர் டிஸ்மிஸ்ட். உனக்கு வேலை போச்சு சார். உனக்கு மட்டுமில்ல, உங்க எல்லாருக்கும் வேலை போச்சு. இந்த பேங்க்ல இருந்ததே 1 கோடி ரூபாய்டா, அதையும் திருட வச்சுன்னு போட்டோம். போங்கடா வீட்டுக்கு போங்க. சார், பிரதர், சிஸ்டர், ஐயோ அடடடடடா, உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு கிடைச்சிருக்கு, இத பார்த்து தனரேகைன்னு சொல்லாதரா. சார், உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டியை தான் தொங்க விட்டுருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தாண்டா. சார், நல்லது நடக்கிறப்ப அதை புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பான். என்ன ஆலயக்காரா? அது ரொம்ப பிஸி, நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்க. மணி இங்க வா. அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமா கவனி? அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடானா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தரேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி வடை, பொங்கல் பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசால் தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களே, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார். என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல சார். இருந்தாலும்
ரெண்டு செட்டு தோசை, ரெண்டு செட்டு மசால் தோசை, ரெண்டு செட்டு வடை, ரெண்டு செட்டு பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காஃபி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிக்கொண்டு போய் விற்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார், சாப்பிடடே. மணி சரி சார், சார் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா, ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகே தான். டேய் வாட்ச்மேனா நீ, பேங்க்ல மேனேஜர் என்கிட்ட புருடா விடுறியா? இருடி. என்னது ஐட்டம்ஸ் ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்போ ஒரு பார்சல் எடுத்துட்டு வாங்க. காலிஃபிளவர், காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். காலிஃபிளவர். என்னது பில்? வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில் நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளி தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா? ஐயா என்ன சொல்றேன், பிச்சு போடுறதுக்கு அஞ்சு காசு கூட இல்லன்னு. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் போச்சா? அங்க என்ன கோல்மால் பண்ணு. இங்க பாரு, இந்த கசமசம் எல்லாம் வேண்டாம், எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். 50? நான் எங்க போ அண்ணே? உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற அண்ணே? லாட்டரி டிக்கெட் இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு, உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழுல என்ன அண்ணே? அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம் சொல்லாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி குடு. இந்தாங்க. மணினே, மணினே வாங்க. மேனேஜர் சார், அண்ணே அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தல்ல, அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குண்ணே. எவ்வளவு? 1 கோடி ரூபாய்? இந்த பாருங்க, SG11995111. எவ்வளவு? 1 கோடி ரூபாய்? 1 கோடி. என்ன அடுப்புல கிடுப்புல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். 1 கோடி ரூபாய் போட. என்ன தெரியுங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலரா இருக்குமா? ஆமா. லாட்டரி சீட்டா? என்ன? ஆமாண்டா. அதெல்லாம் நான் காதல் ஓண்டிட்டு இருக்கேன். அட பாதி 50 லட்சம் ரூபாய் காதல் ஓண்டிட்டு இருக்கிறீங்க, போடா. என்ன மேனேஜர் சார், சமயக்கட்டு வரைக்கும் போய் மணி ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு வரீங்களா? சொல்லுங்க மணி, இன்னைக்கு ஏதாவது தகராறு பண்ணலாம்? டேய் தோசைக்கல் தலையா, இன்னைக்கு மொத்தமா உங்கட தகராறு பண்ண போறேன்டா. தமிழ் மணி? நான் தமிழ் மணி இல்லடா, இங்கிலீஷ் மணிடா, MONEYடா. எங்களுக்கு லாட்டரியில 1 கோடி விழுந்திருக்குடா. 1 கோடியா? உனக்கு தெரு கோடியே தெரியாது, அப்புறம் 1 கோடி எப்படா தெரியும்? டப்சா கண்ணா. மேனேஜர் சார் என்ன? அவர் மேனேஜர் இல்லடா, வாட்ச்மேன்டா. வாட்ச்மேனா? இனிமே அவர் வாட்ச்மேன் இல்ல, நான் சர்வரும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் கோடிஸ் வர்றதுடா. நீ எப்பவும் போல பில்ல கம்பெனியே குத்திட்டு, உன் ஹோட்டலுக்கு ஏத்தா அப்புறம் 5-star ஹோட்டல் ஒன்று கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறடா. டேய் தோசைக்கல்லு, டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னாடா. இந்தாடா 2 ரூபாய் டிப்ஸ் கேக்கிட்டுடா. உன் ஹோட்டல்ல காபி நல்லா இருக்காதுடா, பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்காருடா. 2 ரூபாய் செல்லாதனோட கொஞ்சம் தூள் வைக்கும். SG 11995111.
கங்கராச்சுலேஷன்ஸ். உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ, செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வருது, அதனால தான் இந்த டிலே. இந்த 1 கோடி ரூபாய் எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நானும் சாதாரண பேங்க் ஏஜென்ட் தானே. நானும் பேங்க் ஏஜென்ட் தானே. பேங்க் ஏஜென்ட் எந்த பேங்க்? பிரெட் பேங்க். ரத்த வங்கிக்கு ஆள் சேர்க்கிறாங்கல்ல அந்த பேங்க் ஏஜென்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இந்த விஷயம் மத்த பேங்க் ஏஜென்ட் தெரிஞ்சா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க மனசு மாறிடாதீங்க. இதோ வந்துடுறேன். பாய் சார், கூல்ட்ரிங்க் கூட. சரி அன்னைக்கு வாடக. என்ன நமஸ்கார ஒரு பேங்க்ல எப்படா ரெண்டு ஏஜென்ட் இருக்க முடியும்? ரெண்டு பேங்க் ரெண்டு ஏஜென்ட். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா 3 பேங்க் 3 ஏஜென்ட். ரெண்டு பேரும் தனித்தனியா வந்தா 4 பேங்க் 4 ஏஜென்ட். என்னப்பா இவன் வெளியே கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், அவுட் சைடு ஹவ் மெனி பீப்பிள் வெயிட்டிங், இவன் ஆஃப் பண்ணு பா. அண்ணே, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், லாட்டரியில 1 கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். டூப்ளிகேட்டா? மிஸ்டர், நல்லா கேளுங்க. இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு. இவருக்கு தான் அந்த 1 கோடி ரூபாய். ஐயோ சார், பரவாயில்ல சார், டூப்ளிகேட்டா இருந்தா ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ், கொஞ்சம் வெளில போறீங்களா? ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டு சார். அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா? அவன் நக்கல பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு பெட் ஏத்தினாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துற பார்த்துன்னு சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ், கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது சார். நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 மினிட் 1 டயலாக். டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு. 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி ரைட் சைடுல யானை படுத்திருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிடும், லெப்ட் போனா நம்மள பேண்ட் வச்சிருவானுங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா? ஹலோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. ஆமா, இது பெரிய கலெக்டர் உத்தியோகம், டியூட்டில இல்ல. உங்களால சார் நீங்க போங்க. போன ஆப்டர் அவசர 99,99,997,98,99 பெட்ல நீ தோத்துட்ட. நீ என்ன சொன்ன? நம்ம பேங்க்ல கொள்ளையடிச்ச படம் 1 கோடி ரூபாய் இருக்குன்னு நான் சொன்னேன். 1 கோடி ரூபாய் கம்மியா இருக்குன்னு. இப்ப 1 ரூபாய் கம்மியா இருக்கு. பெட்டு பிரகாரம் 1 ரூபாய் நீ எனக்கு கொடு. இப்ப நீ தான் வேணப்ப. அந்த வெட்டித்தனமான விளையாட்டு. சிங்கப்பூர் பிளைட்டுக்கு லேட் ஆயிருச்சு. ரூம காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏங்க,
இந்த ஓலைச்சுவடி எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஒரு பெரிய கதைங்க. என் பேரு கோவிந்த, சொந்த ஊர் கோழியூர். எல்லாரும் என்ன சுருக்கமா கோழியூர் கோவிந்தன்னு கூப்பிடுவாங்க. அதை விடுங்க, எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, பெரிய பேர் மைதிலி, சின்ன பேர் ஜானகி. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. மிஸ்டர் விஸ்வநாதன், உங்க பேரை சொல்லுங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. விஸ்வநாதன், நீங்க விஸ்வநாதன், விஸ்வநாதன் வாயாலேயே விஸ்வநாதன் சொல்லணும். என்ன கண்டாவி இது? சரி, விஸ்வநாதன், விஸ்வநாதன் சு 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 மாட்டிக்குச்சு. உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கு நீங்க மாப்பிளைய தேடி போனா கிடைக்கவே மாட்டாங்க, அவங்களா தேடி வருவாங்கன்னு சொல்லுத. அப்ப நான் போயிட்டு வரேன், என் கூடவே கார்ல வாங்க. போறவையில டிராப் பண்ணிடுறேன், ஜிப்ப போட்டு மூடிட்டு வரேன். வேஸ்டிக்கு எதுங்க ஜிப்பு? பைக்கிங்க. உங்க பொண்ணுங்களுக்கு ஏன் கல்யாணம் நடக்கலன்னு இப்பதான் புரியுது. சரியான லொல்லா இருப்பீங்க போல் இருக்க. ஏன் ஜோசியத, நீங்க ஏன் கெட்டதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க ஊர்ல ஒரு பயல்வான் இருந்தா, அவன் உடம்புல ஸ்ட்ராங், விதியில வீக்கு. என்னாச்சு தெரியுமோ? அவனுடைய போராத வேலை அஞ்சே நிமிஷத்துல கால் தடிக்க வெளியே பார்த்தேன். அது ரயில் பெட்டி மாதிரி போயிடுச்சு. போயிடுச்சா? என் பொட்டி, பொட்டி, என் பொட்டி எங்க? என் பொட்டிய காணும, என் பொட்டி எங்க? உங்க பொட்டி இதா இருக்கு? நல்ல நாள என் பொட்டி கிடைச்சிருச்சு, இல்லன்னா கடவுள் கண்ண குத்தி இருப்பாரு. அதுல பாருங்க, வாகன சாஸ்திர பிரகாரம் இந்த வண்டிக்கு என்ஜின் பின்னாடி இருந்தா வண்டி ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்கும். எதுக்குதான் லட்சணம் சொல்றதுன்னு ஒரு வ்யவஸ்தையே கிடையாது. நீங்க மத்தவங்களுக்கு தான் கெடுதல் சொல்றது இல்ல, உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பீங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? என்ன கேக்குறேன், பதிலே பேசாம வரீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்குமா? 60 அதையும் தாண்டியா? நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா செஞ்சுரியா அடிச்சிருவீங்க போல இருக்கு. சார், கோவிந்தன், கோவிந்தன், கோவிந்தா, போ 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 போ, வாப்பா வாப்பா, சீக்கிரம் வந்து தொலைங்கப்பா. என்னப்பா ஆச்சு? ஒண்ணும் இல்ல சார், முந்தாநாத்து மதுரை மீனாட்சி பேங்க்ல 1 கோடி ரூபாய் கொள்ள அடிச்சிட்டாங்கல்ல. தப்பா சொல்லாத, 1 கோடி இல்ல, 99,99,999 ரூபாய் தான். ஒண்ணுமில்ல, போலாம், நீங்க போலாம் சார். அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சவங்க இன்னைக்கு ஏதோ மலேசியாக்கு தப்பிச்சு போறதா நியூஸ் வந்திருக்கு. மலேசியா இல்ல, சிங்கப்பூர் டிக்கெட் கூட வாங்கியாச்சு. கடைசி நேரத்துல பிளான மாத்தாத. வா, கான்ஸ்டபிள் பொட்டி வாங்கு. ஏண்டா பொச்சை எடுக்க எட்டி பாக்குறீங்க? ஜோசிக்காரனுடா, இவனு கிட்ட பேசி நம்ம ஃபியூச்சர் பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். பட்டு அவங்க கூடா சல்லியா, என்ன கைய நீட்டான், மாளிகையில் வெட்ட சொல்றனும் சார். கொஞ்சம் கையப்பாது கணிச்சு சொல்லுங்க சார். முந்தானத்து மீனாட்சி பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்க, அந்த கொள்ளக்காரங்களை நான் கண்டுபிடிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கையப்பா சொல்லுங்க சார். அட என்ன சார் இது, அவங்க கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? சுத்த முட்டாளாக்குறிய, இவங்களுக்கு தாங்க எல்லாம் தெரியும். இவங்க பெரிய ஆளுங்க, தலையில ஒண்ணும் இல்லைங்கிறதுக்காக அவங்கள சாதாரணமா நினைச்சிடாத. வெட்டி திறந்து பார்த்தப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உள்ள எல்லாம் கட்டுக்கட்டா இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்து ஓலைச்சுவடி. இவங்க ஜோசிகாரங்க தான். அண்ணா, நேரம் கிடைக்கும் போது சேர்த்து வந்து போங்கண்ணா. ரூமை விட்டு கிளம்பும் போது பணம் தானே இருந்தது, அப்ப ஹோட்டல்ல தான் மாறி இருக்கும். கரெக்ட். ஆட்டோ டிரைவர், ஆட்டோவை ஹோட்டலுக்கு திருப்பு. எதுக்கு சார்? சீப்ப மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் ஐயா. சார், அந்த பெட்டியை கொடுங்க, இதையும் போட்டுற, இப்ப குளியும் போடுங்க. என்ன தம்பி இது, உங்க அப்பாவோட பெட்டிய? என்னங்க பெரிய அப்பா, அவன் அப்பங்காரன் சொத்த சேர்த்து வச்சா சொத்த சேர்த்து வச்சான்னு பெருசா பேசிக்கிறாங்க. இவ என்னடா, செல்லரிச்சு போன ஓலச்சூடைய தான் சேர்த்து வச்சிருக்கா. இத வச்சு என்ன பண்ண முடியும்? நாக்கா வலிக்க முடியும்? போட்டு புதைச்சிட்டு போவீங்களா? Oh?
இங்கதான் நம்ம தங்க போறோமா? ஆமா. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏ முட்டாள், பெட்டியில ஒரு கோடி ரூபாய் சரக்கு இருக்கு. ஓகே ஓகே. பெட்ரூம்ல நம்ம புட்டி இல்ல, அப்ப வேற யாராவது எடுத்திருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். மிஸ்டர், உங்க பெட்டியை நாங்க செக் பண்ணோம் சார். ஏற்கனவே செக் பண்ணியா சார்? இது வேற ஓலைச்சுவடி சார். அது நாங்க சொல்லணும், கொடுங்க பெட்டிய. இந்தாங்க போதப்பொருள். ஓலைச்சுவடி போதப்பொருள் எப்படி? இன்ஸ்பெக்டர் அரசன். ஹலோ பாஸ், ஒரு கோடி ரூபாய் போத சரக்கோட ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் பாஸ். கோடு வேணும் என்ன பாஸ்? ரெண்டு பேரும் ஒயிட் வீட்டுல வருவாங்க. ஓகே. மணி என்னன்னு கேட்பாங்க. ஓகே. பிளீஸ் டே புதன்கிழமைன்னு சொல்லணும். ஓகே பாஸ். ஜானகி, நீ என்னோட நீ எப்படியும் தப்பிக்க முடியாது. இருக்க ரெண்டு ரூபாயில விளையாடுறோம். பிஸ்கட் பாக்கெட்ல மட்டும் அடி, சோப்ல அடிக்காத. குடிக்க வேணாலும் இருப்ப, சாப்பிட வேணாலும் இருக்க முடியாது. கவலையே படாதீங்க, கரெக்டா பிஸ்கட்ல அடிக்க மாட்டீங்க. இந்த முறை குறி தப்பாது, கொடுங்க. கரெக்ட் குறி, பிஸ்கட் பாக்கெட்லயே அடிச்சிட்டேன். அங்க பாரு. ஏய் ஜானகி, அங்க பாரு. இடியட். எங்க போனாலும் விட மாட்டேன் இந்த விக்கி. அண்ணே முடியாம. யூ கவுண்டர், என்ன வேணும் இன்சல் பண்றீங்களா? சாரி மேடம், ஏதோ குறி தவறி தெரியாம நடந்துருச்சு. குறி பார்த்து அடிச்சிட்டு தெரியாம பட்டுச்சு. நான் சொல்றேன். என்ன நீ? சரிமா, கரெக்டா குறி பார்த்து அடிச்சா அதுக்கு என்ன பிஸ்கட் பாக்கெட் தர போறியா? நான் உங்களுக்கு சும்மா விட போறது இல்ல. செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி. ஏமா அனாவசியமா செக்யூரிட்டி கூப்பிடுறேன். என் ஃப்ரெண்டே செக்யூரிட்டி தான். அண்ணே என்ன மேடம் கூப்பிட்டீங்களா? சார், இந்தால என்ன துப்பாக்கியில சுட்டார் சார். துப்பாக்கியில சுட்டாரா சார்? பொம்மை துப்பாக்கியில சார். என்னையா சார்? நான் சுட்டேன் சார், ஆனா அவங்க மேல சுடல சார். மறுபடியும் போய் சொல்றாரு என் மேல பட்டுது. சரிமா, உன் மேலதான் பட்டுது. பட்ட ஸ்பாட்ட காட்டு, அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறேன். அது வந்து என்ன மேடம், எங்க பத்திச்சு? எல்லாரும் பாக்குறாங்க, நமக்கு தான் அசிங்கம். பாடி வீட்டு போலாம் சார். எங்க சார் பட்டுச்சு? எங்க பட்டுச்சா? அத பாருங்க. என்ன சார் டைம்? செவ்வாய்க்கிழமை, வெட்னஸ்டே. டேய் ஹலோ, இருங்க இருங்க. இந்த மூணு கோல்ட் வேட மாத்தி சொல்றியே. டியூஸ்டே புதன்கிழமை. சரக்கு இருக்கா? பிஸ்கட் இருக்கா? உங்ககிட்ட இருக்கிறது ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு தானே? உங்ககிட்ட இருக்கிறது ஒரு கோடி ரூபாய் பிஸ்கட் தானே? ஆமா. மாத்திக்கலாமா? ஒரு நிமிஷம். உங்க பட்டியல இருக்கிறது தங்க பிஸ்கட் தானே? அவ்வளவு ஏன்பா சந்தேகம்? நாம திறந்தே காட்டிட்டோம்.
என்ன வெறும் ஈயா முக்குது? முட்டாள், இது தங்க பிஸ்கட் இல்லடா, வெறும் பிஸ்கட். அதனால ஈயா முக்குது. ஏய், மரியாதையா பெட்டியை கொடுங்க. வருது எப்ப வந்தா நம்ம தானே பந்து பொறிக்க போனோம். ஏற்கனவே நம்ம பொறிக்கணும் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நாம பந்து பொறிக்க போட போறது இல்ல. ஹலோ, ஏய் மிஸ்டர். ஹலோ மிஸ்டரா, விளையாடிட்டு இருக்கல, டிஸ்டர்ப பண்ணாதீங்க. வெளியில பேசி கொடுக்காதப்பா, கான்சன்ட்ரேஷன் குறையுது இல்ல. ஆமா, நீங்க எப்பீங்க? ஏன் இங்க வரக்கூடாதா? நாங்க டெய்லி இங்க டென்னிஸ் விளையாடுறோம். நாங்களும் கிளப் மெம்பர்ஸ். ஏன் எங்களை பார்த்தா பந்து போடுற பசங்க மாதிரி தெரியுதா? நாங்க ரியல் டென்னிஸ் பிளேயர். பால் போடுப்பா. பணம் இல்லை என்றால் சாகூர் போல தாடி வை சிம்பிள்.
ஐடிக்கும் வயஸ் தாண்டி கொஞ்சம் போனா லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேனாக சிம்பிள். கல்யாண யோகம் இல்லாம போனா சட்டத்தோட வாழ்ந்து விடு சிம்பிள். ஓகே வாழத்தானே வாழ்க்கை இருக்கு அளவாலிபத்தில் கோபம் எதுக்கு ஆசைக்கு என்ன கட்டுப்பாடு ஜல்லி கட்டம் முட்டி பாரு சொர்க்கம் கூட பாசல் திறக்கும் யா ட்விங்கிள் ஸ்டார் ட்விங்கிள் ஸ்டார் தன்னீசில் என்னை போல பிளேயர் யா சர்வீஸ் போர் சர்வீஸ் போர் அடிச்சா துண்டாய் போகும் தன்னீஸ் போல் நூச்சடைக்க நூச்சடைக்க ஓட வச்சு பந்தடிப்பை என்னிடத்தில் ஆட்டம் செல்லுமா கோச்சரித்தும் கோச்சர் நான் அகாசிக்கும் அண்ணன் நான் மோசாட்டே ரொம்ப ஜம்பம்மா 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 மேடம் பொன்மணி எங்க போறீங்க விளையாடலையா இது உங்க டைம் ஆச்சு நாங்க இனிமே இங்க விளையாட போறது இல்ல சார் எங்க மெம்பர்ஷிப் கேன்சல் பண்றோம் என்ன மேடம் என்ன சொல்றீங்க பின்ன என்ன சார் கண்ட கண்டவங்க எல்லாம் மெம்பர்ஸ் சேர்த்திருக்கீங்க கண்ட கண்டவங்களா நீங்க யார சொல்றீங்க அவங்க தான் அவங்க மெம்பர்ஸ் இல்லங்க புதுசா பந்து பர்க்க வந்த பாய்ஸ் ஏய் என்னடி ப்ளேயர்ஸ்லாம் பால் பர்க்கிட்டு இருக்காங்க சரி சரி வா நம்ம விளையாடலாம் ஏய் பாய்ஸ் பால் பர்க்குங்க சரிடி என்ன சொன்னே பால் 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 அதானே பார்த்தேன் வா ஏய் ஏப்பா என்ன இப்படி பால் அடிக்கறாங்களா இல்ல பட்டு விடுறாங்களாப்பா அதானே ஓய் போய் இந்த பால் எடுத்துட்டு வா ஏமா இத்தனை பால் இருக்கு இத வச்சு விளையாடுங்களே இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஸ்டேடியத்துக்கு வெளிய போய் விழுந்ததே அந்த பால் தான் வேணும் அந்த பால் கிடைக்காது பசும்பால் வேணா ஒரு கிளாஸ் வாங்கி தரேன் என்ன கிண்டல் பண்றீங்களா அந்த பால் எடுத்துட்டு வரல உங்க வேலை போய்டும் ஆமா ஆடி போங்கடி நீங்க டென்னிஸும் போங்கடியா ஆமாங்கடி போங்கடி இவ்வளவு திமுறை பாத்தியா பாடி பிளேயர் இடத்துல பந்து அடிச்சு நம்மள பழி வாங்குறாங்கப்பா அண்ணே மேனேஜர் கிட்ட பத்தி வைக்காம இருந்தாங்களா அது வரைக்கும் ஓகே வேலே ஆ பந்து கிடைச்சிருச்சுப்பா அண்ணே இங்க பாருங்க அவன் நான் பார்க்க மாட்டேன் அட பாருங்க அண்ணா அந்த பன்னாடியை பார்க்க மாட்டேப்பா அண்ணே சூட் கேஸ்னே செத்து போறவன சவப்பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவன் என்ன சூட் கேஸ்ல வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க அவனுக்கு உள்ள மாறுவன இவன் கோழி கோவிந்தனா இல்ல கோழி குந்து கோவிந்தனா குடுப்பா இப்ப திறந்த வெளியெடுத்து நாலு அப்பா அப்புறம் ஜானு அன்னைக்கு நீ என்ன கழட்டி விட்ட இல்ல இன்னைக்கு உன் கார் பிரேக் என்ன கழட்டி விட போற இன்னோட நீ க்ளோஸ் கோயந்தா 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 இந்த கோயந்தனை கூப்பிடுறீங்க அட நான் இந்த கோயந்தனை கூப்பிடலப்பா திருப்பதி கோயந்தனை கூப்பிட்டேன் சும்மா கோடி கோடியா குடுத்துருக்கான் பார் அண்ணே இது ஊரா விட்டு சொத்து திரும்ப உள்ள வச்சிருக்க சுமார்பா என்னமோ குடிக்குள்ள கோவிந்த உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி அவ கையில இருந்து நம்ம லவக்கு புடிக்க போற மாதிரி பேசுறியா அப்படியே பணத்தை உள்ள விட்டா செல்லடிச்சு போயிடும்பா இங்க பாரு லாட்டரியில் அடிக்காத பணம் நமக்கு சூட் கேஸ் மூலமா அடிச்சிருக்கு அண்ணே இதை எடுத்துட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே தப்புதான் நீ ஒதுக்க முன்னாடி நிக்கல வண்டி அதை எடுத்துக்கோ எடு 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 ஆ
இறங்கி போய் தள்ளு. என்ன சொல்ற பிரேக் பிடிக்கலப்பா பிரேக் பிடிக்கலையா பிரேக்கும் போச்சு சரக்கும் போச்சடா நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க இந்த பீட்டர் பான் எப்படி காரை கண்டுபிடிச்சிருவான் போகுது கண்டுபிடிச்சிட்டேன் போலீஸ் வர்றாங்க எப்படி போச்சிருவான் நம்மள சொல்லிட்டு வர்றாங்கடே இந்த புட்டியை பத்தி யாராவது போலீஸ் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு கோடி அவுட்டா நம்ம தப்பிக்கிற வழியே இல்லையா வேகமா போன என்ன போச்சு இது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண முடியாது தள்ளு அட பட்டியும் போடு தள்ளு என்னால இனிமே ஒரு அடி கூட தள்ள முடியாது போலீஸ் வந்து நம்மள இந்த புட்டியோட பார்த்தாங்க ஒரு கோடி ரூபாய் பணம் போச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்க அங்க ஒரு போர்டு பாத்தியா வீடு விற்பனைக்குன்னு போட்டிருக்கு ஆமா நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு இந்த பெட்டி அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா சரி வாங்க நீ முதல்ல ஏறுங்க அப்புறம் புட்டிய தர புட்டிய புடி பின்னா விட்டு என்ன ஒரே இருட்டா இருக்க வெயிட் அண்ணே லைட்ட கொஞ்சம் கீழே கட்டுங்க பெரிய சைஸ் மூசாக்கள் இதை எடுத்துட்டு புட்டிய மறைச்சு வச்சுட்டா யாருக்கும் தெரியாது ரெண்டு நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கோங்க குட் ஐடியா ஆமா இதை எப்படி எடுக்கிறது இப்படித்தான் எப்படி இதெல்லாம் ரெடிமேட் வச்சிருக்கீங்க அந்த டப்பா கார்ல முழுசா இருந்தது ஒண்ணுதான் தொடுங்க தொடுங்க இங்க கொடுங்க வாங்க பாய் வாங்க மாப்பிள்ளைங்களா வாங்க ஏண்டா மறைச்சு வச்சா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டீங்களா அது சார் போலீஸ் ஸ்பாட்லயே புடிச்சம் பாத்தியா இந்த பீட்டர் பாண்டின சலீசா இட போட்டாதீங்க இல்ல சார் அது நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா கேச சின்ன லெவல்ல முடிச்சிடலாம் இல்ல எதுக்கு திருடுனீங்க சார் இதெல்லாம் ஒரு திருட்டுனா எப்படி ஏதோ ரோட்ல போகும்போது கீழே ஒரு பர்ஸ் கரந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க அது மாதிரி தான் நாங்களும் பர்ஸா அது பர்ஸா அது போட்டிங்க சார் பொட்டியோ டப்பாவோ காணாம போச்சுட்டு ஓனரே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அவ உள்ள படுத்திருக்கான்
எப்படி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க முடியும்? எப்ப வேலை கோழியூர் கோவிந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா? முடியவே முடியாது. ஏப்பா திருநதம் இல்லாம ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறீங்களா? இந்த பாருங்க சார், நான் உண்மையிலே எடுத்து கார திருடி இருக்கீங்க. கார திருநதத்துக்காக பிடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு இல்லையா? கண்டிப்பா இல்ல. என்னது வாயில வேறல்ல எதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க? எங்க பார் டென்னிஸ் கோர்ட்ல இந்த புள்ளட கரடா பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க காரையும் திருடி வந்திருக்கீங்க. என்ன? ஆமா நடங்க ஸ்டேஷன் சார் போலாம். யோ அங்கங்க போறீங்க? வேண்ட இருக்குது. அது யாரை எடுத்து போடுங்க சார். நல்லா இருக்கு. போலாம் சார். சொல்றது ஏறுங்கப்பா. அதே வேலை கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய நம்ம இப்படி கொசுக்கடியில பாடி முடிக்கிறோம். அண்ணே நம்ம பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு ஒரே வழி, இந்த பச்சை புட்டியில நமக்கு கிடைச்ச 1 கோடி ரூபா. ஒரு தடவை சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. முதல்ல அந்த இடத்துல இருந்து அதை எடுத்தோம். ஓகே ஓகே. அதை எடுத்துட்டு போய் அதுல வச்சு ஓடிட்டு போனோம். அந்த இடம் வந்த உடனே அது நின்னு போச்சு. அதை அங்கேயே விட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அதை வச்சோம். கரெக்டா? கரெக்ட். அது அதுல பேசிட்டு இருக்காங்க. எதை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. உங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு விடுதலைப்பா. இன்னும் 4 நாள் இருக்கேன். இன்னைக்கு காந்தி பிறந்தநாள். காந்தி அக்டோபர் 2 தானே பிறந்தாரு? இந்திரா காந்தி பிறந்தநாளுங்க. பரவாயில்லப்பா. பரம்பரைக்கே வராது. இவர் பெரிய வாஸ்து சாஸ்திர சிகாமணி. அது என்னப்பா வாஸ்து? இந்த மலையடி சாஸ்திரம், தோஷ பரிகாரம், மணி மந்திர யந்திர தந்திர ஔஷதம் இதெல்லாம் இவருக்கு தெரியும். இதை தவிர பேய், காத்து, கருப்பு இதெல்லாம் ஓட்டுவாரு. வேற என்னென்ன ஓட்டுவாரு? சைக்கிள் ஓட்டுவாரு, ஸ்கூட்டர் ஓட்டுவாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? எதுக்குங்க இவ்வளவு பெரிய புட்டி? நான் தியானம் பண்ண போறேன். இருத்துறதான் காத்து கருப்பெல்லாம் வெளியில வரும். உடனே அதை பிடித்து அந்த பொத்திக்குள்ள அடைக்க போறேன். அப்ப நான் மெயின ஆஃப் பண்ணிடுறேன். அடைஞ்சோம் அடைஞ்சோம். சாக்கடியாரு அண்ணே, அதிர்ஷ்ட நம்ப பக்கம் தான். அப்படி நீங்க சொன்னீங்களே, என்ன வீட்டுக்கு யாராவது கூடி வந்திருப்பாங்க. இருட்டா அந்த மணிய வீடு இன்னைக்கும் இருட்டா இருக்குனே. ஆமா சீக்கிரமா வா, தட்டி தூக்கி ஓடி போயிடலாம். என்னப்பா நம்ம லைட்டுக்கு இவ்வளவு பவரு? அண்ணே மேனு யாரும் போட்டிருக்காங்க. நம்ம டென்னிஸ் கோஷ்டிங்க. ஆமாப்பா, என்ன ட்ரெஸ், என்ன தழுப்பா இருக்காடுங்க. இந்த பொட்டிக்குள்ள பார்த்து அடைக்கிட்ட அடிக்குது அடிக்குது இடுக்குது இடுக்குது கத்திக்குது கத்திக்குது. காத்து கடுப்பெல்லாம் அடங்கல அடங்கல. டேய் தித்யா, ஐயா உடனே அந்த முதலா பொடிய எதுதா? ஐயோ முதலா பொடியாப்பா. ஓம் கிரீம். டேய் தித்யா, ஐயா அதை எது எது சாமி கொதிக்க வைத்த நல்லெண்ணெய்? ஐயோ சாமி என்ன உள்ளேந்து கூக்குரல்? அது ஆதவாத பேய், சீக்கிரத்தில் அடங்காது. தித்யா ஐயா அதை எது எடுத்துக்க சாமி? கண்டோத்திரி குண்டோத்திரி சாவித்திரி வாயத்திரி.
கண்ணு ரெண்டு கடலுக்குள்ள விழுந்துருச்சுப்பா. சார் என்ன சார் இது இந்நேரத்துக்கு போய் பேண்ட் சொக்கா போட்டு குளிச்சுன்னு உடம்புல தண்ணி படாம இருக்கிறதுக்கு என்ன சார் ஒரு மரியாதையை கேட்டா நெஞ்சில ஈரம் இல்லாம பேசினா எப்படியா? என்னது நெஞ்சில ஈரம் இல்லையா? ஆமா உடம்பு ஊரா ஈரமா இருக்குது. போடா போடா. ஐயோ எனக்கு ஓணும் எனக்கு ஓணும். அப்பா போதும்ப்பா, பணத்துக்காக சுடுகாட்டுக்கு போனோம், ஜெயிலுக்கு போனோம், கடலுக்குள்ளேயும் போனோம். இங்க பாருங்க என்ன பாட்டு சொல்லி தரவும் இந்தி கற்று தரவும் வாத்தியார்கள் தேவை. நாளை நேர்முக தேர்வு அணுக வேண்டிய முகவரி நம்பர் 5 விஸ்வநாதன் விழா சம்பந்தம் காலனி பாலவாக்கம். அதே நம்ம வீடு அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. ஈஸியா வழி கிடைச்சு போச்சு. அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்மள பாத்துருக்காங்களே. மாறி வேஷத்துல போவோம். அது ஒரு நல்ல ஐடியா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? இதே விளம்பரத்தை பார்த்து பெரிய பெரிய வித்வான்லாம் வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம நின்னு போட்டி போட முடியாது. பேதிதான். இதுக்கு ஒரே வழி திரும்பவும் கடலுக்குள்ளே போயிடலாமா? போலோ சரிவா. இப்படி அதே கண்ணுக்குள்ள மிளகா போடே மண்டைக்குள்ளையும் போய் ஏறி வாங்க. இந்த வாட்டி இந்த விக்கி கிட்ட தப்பிக்கவே முடியாது. இது என்ன நியூ டிசைன்ஸ் இல்லையா? பிளெயின் வேண்டாம், முத்து வச்சுட்டு இருக்கா. ஏய் தோ இது நல்லா இருக்கு பாரு. இது பாரு, இது பார்க்கலாமா? எல்லாம் நல்லதா இருக்கு. எல்லாம் எடுத்துக்க முடியுமா? இது என்ன இருக்கும்? கல் வச்சது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இல்ல வேண்டாம். கார்ல போட்டு அனுப்பலாம் வச்ச, இப்ப பையில போட்டு கையில அனுப்பு. இது போட்டு எங்க போயிட்டானுங்க? எங்கடி மிஸ்டர், இங்க ரெண்டு பேர் யாராவது? நாங்கதான். ஹிந்தி சொல்லி கொடுக்கிறது கஷ்டமா இல்ல பாட்டு சொல்லி கொடுக்கிறது கஷ்டம்? ரெண்டுமே கஷ்டம் தான். இது பாட்டு கொஞ்சம் பெட்டர். ஹிந்தி கத்து கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் பா கேக்குற? நீங்க ஹிந்தி வாத்தியான பாட்டு இன்னைக்கு
எல்லாம் கரெக்டா இருக்கு சார். என்ன பாம்பு ஒண்ணுதான் மிஸ்ஸிங். என்ன பாமா? அது டைகர் பாம் சார், எங்க அப்பாவுக்காக வாங்கி வச்சிருந்தது. என்ன டைகரா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஆமா நாய் பிஸ்கட் நாய்க்கு டைகர் பாம் டைகருக்கு. ஐயோ ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. இந்த வயசுல இந்த சின்ன பசங்களோட சண்டை போட்டு எப்படி மேக்கப் பண்ணீங்க சார்? மேக்கப் தனியா போட்டோ, சண்டை தனியா போட்டோ. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஐயோ அண்ணே, எதுக்காக அந்த பேக் அடிச்சோம்? எதுக்காக? அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு தானே. புரிய மேடம், 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 பயந்துட்டேன் மேடம். மேடம் மேடம் என்ன மேடம், உங்களுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திருநூறோட சண்டை போட்டு இந்த பேக் வாங்கி கொடுத்தோம். நன்றிக்காகவாவது உங்க பேரு ஜானகி, அவங்க பேரு மைதிலின்னு சொல்லக்கூடாதா? அடே எங்க பேரு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது உங்க பேக்கில் ஒரு பேப்பர் இருந்தது, நாங்க சண்டை போடும்போது கீழே விழுந்துருச்சு, அந்த கேப்ல நான் எடுத்து படிச்சிட்டேன். எனிவே என் பேர் ஜானகி, இவ மைதிலி, என்னோட பாத்தா அக்கா மாதிரி இருக்கு. எல்டர் சிஸ்டர் சொல்றீங்க? ஐயோ எல்டர் சிஸ்டர் அக்கா? அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏன் தெரியாது? ஹிந்தி வாத்தியாருன்னு சொல்ல வர. அப்ப கரெக்ட். நீங்க ஹிந்தி வாத்தியாரா? அச்சா, நான் ஹிந்தி வாத்தியா, இவர் பாட்டு வாத்தியா. அப்படியா? அப்படிதான் சார். நாங்களும் பாட்டு சொல்லி தரதுக்கும் ஹிந்தி சொல்லி தரதுக்கும் வாத்தியார் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தோம், பாத்தீங்களா? எஸ் எஸ், நாங்களும் பார்த்தோம். அங்க வந்தோம், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேஸ்ட்னு. ஏன் சார்? அது வேற ஒண்ணு. பாப்பா பாப்பாவா? சும்மா இரம்பா. சரி உடுப்பா. அங்க ஒருத்தங்கிட்ட சங்கராபரண ராகம் தெரியுமான்னு கேட்டேன். சோமியாஜுலு நடிச்சதான் கேக்குறான். அவங்கிட்ட போய் என்ன பேசுறது? அதான் ஒடியாந்துட்டேன். நீ பரவாயில்லப்பா, நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன், உள்ள இந்தியிலேயே பேசினா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒடியாந்து அதான் அவரும் ஒடியாந்துட்டாரு. நான் இந்தி வாத்தியாரே, இவர் பாட்டு. சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலனா, நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு பாட்டும் ஹிந்தி கத்து தரணும். சார் இது வரைக்கும் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா? இன்னும் நாங்களே முடிவு பண்ணலையா? முடிவு பண்ணலையா? அது வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஹிந்தி கத்து கொடுக்கணுமா இல்லையா முடிவு பண்ணும் இல்லையா? நாளைக்கு வீட்டுக்கு வந்து உங்க அப்பா பாக்குறோம், அப்ப ஒரு பேரோட வரும். உனக்கு பிடிக்கலையா? பாத்திமேரா சாத்தி தில்வானே துவான் ஹம் தோனோ வரே வா ரூப் தேரா மஸ்தானா உங்க வீட்டுக்குள்ள பொண்டாச்சா. என்ன வீடு வேற மாதிரி இருக்கு, இந்த வீடு தானா? அண்ணே நீங்க ராத்திரியில வந்தோம், இப்ப பகல்ல வந்திருக்கோம், அதனாலதான் அப்படி தெரியுது. அதெல்லாம் ஓகேப்பா, எதுக்கு நம்ம பச்சைப்பட்டியோட போறோம்? அண்ணே வீட்டுக்குள்ள போனதும் நேர பூஜை ரூமுக்கு போய் தனியா தியானம் பண்ணணும் சொல்ல போறோம். உள்ள போனதும் கதவை சாத்துறோம், கல்லுக்கடியில பதிச்சு வச்சிருக்கோமே பச்சை பொட்டி, அதை எடுக்கிறோம், இந்த பொட்டிய உள்ள வைக்கிறோம், பச்சை பொட்டியோட போறோம், பச்சை பொட்டியோட வரோம், யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகேயா? ஓகே. பாதாபி கணம் பதே பதே. என்ன கிடாது, என்ன செடியில கண்ணு ஊத்தி வச்சிருக்காங்க? என்ன சார் பெட்டியோட வந்திருக்கீங்க? அது சென்டிமெண்ட் சுருதி பொட்டி. ஐயோ கேக்கு நினைச்சு மந்தி போயிட்டேன். உங்க பேரு? என் பேரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன். என் பேரு பொள்ளாச்சி பொண்ணு சார். உட்காருங்க சார், அப்பா வந்துருவாரு. முத முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்க போய் காஃபி கொண்டு வரோம். முன்னாடி ரெண்டு தடவை வந்திருக்கேன், எதுவுமே சாப்பிடல. என்ன சொன்னீங்க? ஏதாவது சூடா எடுத்துட்டு வாங்க சொல்றேன். அடுப்புல ஏதாவது இருந்தா புடிக்கிட்டு வாங்க. ஏஜி போய உட்கார்ஜி. எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோம், பூஜை ரூம்குள்ள மட்டும் போயிட்டோம், படக்கன்னு குழியை தோண்டிடுவோம். அச்சா வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உங்க ரெண்டு பேரை பத்தியும் என் பொண்ணுங்க நிறைய சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க யாருன்னு சொல்லலையே? இவங்க அம்மா. ஓ, உங்க அம்மா இவ்வளவு எங்க இருக்காங்க? ஐயோ ஏமா இல்லீங்க, எங்க பொண்ணுங்களோட அம்மா. செருப்பலடி செருப்பலடி செருப்பலடி. உங்க பேரை சொல்லதே இல்லையே. நான் கோயம்புத்தூர் பொன்னுசாமி. நான் பொள்ளாச்சி கோபால் சாமிங்க. என்ன சார் இது, பேரை மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஐயோ அது வேற ஒண்ணும் இல்ல, பேசிட்டே இருந்தோமா அதனால மறந்துட்டோம். அப்பா இவர் கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், டாடி இவர் பொள்ளாச்சி பொன்னுசாமி. அச்சா சொந்த ஊர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சின்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க எப்படி இங்க? பசங்களுக்கு எங்களுக்கும் சண்டை, சின்ன வயசுலயே ஓடியாந்துட்டோம். சின்ன வயசுலயே ஓடி வந்துட்டோம்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு பசங்க? என்னங்க முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களே, சும்மா இருங்க. என்னங்க இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருவீங்களா? பூஜை நம்ம காட்டினீங்கன்னா தியானத்தை புடிச்சிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆமா இவரு சரஸ்வதியோட ரிலேஷன்ஸ். வாங்க பூஜை ரொம்ப காட்டு. பூஜைக்கு அவசரப்படாதீங்க, மெதுவா போங்க, ரொம்ப பக்தி. இதுதான் எங்க பூஜை ரொம்ப. எப்படி நீங்க போங்க, நாங்க தியானத்தை ஆரம்பிக்கணும். நானும் கலந்துக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் தனியா பண்ணணும். இல்ல நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து லட்சுமிய சரஸ்வதியை நினைச்சு தியானம் பண்ணணும். அதான் அது மட்டும் இல்ல, நாங்க டீப்பா ஆழமா தோண்டி தியானம் பண்ணுவோம். உங்களை வச்சுட்டு எப்படி? நான் எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு பொதுக்கு வேண்டாம் போயங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பாட்டும் இந்தியும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எதுக்கு நடுவுல? இன்னும் டிஃபன் சாப்பிடல, வாங்க வாங்க. போமா என்ன இதேங்கிறாங்க பேசுறாரு அப்படிதான். அட வாங்க. அண்ணே
பச்சைக்கல்ல அப்படியே இருக்கு. அப்படி விநாயகா என்னோட மன்னிச்சிருப்பா, கொஞ்சம் தோடி பொட்டி எடுத்து போயிடும். சாப்பிடுறியா? இடது பக்கம் இருக்கிறது பணப்பொட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதி பொட்டி. நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அட, எல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு இருக்குப்பா. இடது பக்கம் இருக்கிறது பணப்பெட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதி பெட்டி. கரெக்டா? கரெக்ட். அண்ணே, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வா அண்ணே. நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அட, ஞாபகம் இருக்குப்பா. சுதி பெட்டி எடுத்து உள்ள வைங்க. இந்த வச்சாச்சு. சுதிப்பட்டி வாடகை வேண்டதுமே இப்ப அந்த பெட்டியை வீட்டுக்குள்ள புதைச்சிட்டு வந்தான். பொட்டிக்காரன் கேட்ட என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணே, நம்ம கிட்ட இருக்கிற 1 கோடி ரூபாய்க்கு 1000 சுதிப்பட்டி வாங்கலாம். அண்ணே, அந்த பொட்டியை கொடுங்க. இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் ஹிந்தியும் பாட்டு கத்து கொடுக்கணும். அது எப்படிப்பா முடியும்? நீங்க ஒரு ஹிந்தி வாத்தியார பார்த்து ஹிந்தி கத்துங்க, நான் ஒரு பாட்டு வாத்தியார பார்த்து பாட்டு கத்துக்கிறேன். இன்னைக்கு கத்துக்கிறத நாளைக்கு அந்த பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நாளைக்கு கத்துக்கிறத நாளைக்கு போய் சொல்லிக் கொடுப்போம். நீங்க தான் உஸ்தாத் உலகநாதனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பார்த்தா வஸ்தாத் மாதிரி தெரியுதுங்க. உஸ்தாத நான் தான், வஸ்தாத நான் தான். உன் பேர் என்ன? தமிழ்மணி. இந்தி கத்துக்கணும். என்கிட்ட இந்தி கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் இந்தி கத்துக்கிட்டு தான் போவேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ப்பா. நாட்டுல யாருமே அதை செய்யறது இல்லீங்க. நான் ரொம்ப டென்ஷன் ஆனாலு கை கால எடுத்துருவேன். கை கால் போனாலும் பரவாயில்ல சார், நான் இந்தி கத்துக்கிட்டு தான் சார் போவேன். டாய், இந்தி சொல்லி தர எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. எக்யூப்மெண்ட்ஸா? இந்தி என்ன கம்ப்யூட்டர்ல கத்து கொடுக்க போறானா? எதை எதையோ கொண்டு வர்றானுங்க சார். என்ன சார் இதெல்லாம்? எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சொல்லி தர போறேன். நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, குடிச்சுட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, எனக்கு ரொம்ப அவசரம். அவசரப்படாதே, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுப்பேன். நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டே கத்துக்கணும். நானும் எக்ஸசைஸ் பண்ணணுமா? ஆமா ஐயா, ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தா போதாது, ஆரோக்கியம் வேணும். பாஷம் மட்டும் இருந்தா போதாது, பலமும் வேணும். எடு கரலாவ. முதல்ல இந்தியில 1 2 3 ஆரம்பிப்போம். ஒண்ணுக்கு இந்தியில என்னன்னு சொல்லு. ஒரு விரல காட்டுவேன், பாச தெரியாதுன்னு சொன்னா இடத்த காட்டிட மாட்டாங்களா? இதுக்கு பாச முக்கியங்களா? அந்த ஒண்ணுக்கு இல்லையா, ஒன். அதுக்கு இந்தியில என்னன்னு சொல்லு. தெரியலீங்களா? சொல்றத செய்ய. 1 2 3 4 பொண்ணுக்கு இவ்வளவுங்களா? யோ, அதெல்லாம் 1 2 3 4 கரலாவ சுத்து. 1 2 3 சொல்லிக்கிட்டே 100 தடவை சுத்து, திரும்பி வருவேன்.
நீங்களும் ஹிந்தி கத்துக்க வந்தீங்களா? ஆமாங்க, கைய வலிக்குது தூக்க முடியலன்னு சொன்னேன். கைய உடைச்சாரு, தலைக்கு மேல தூக்க சொல்றாங்க, தலைய உடைச்சாருங்க. நிலைமை பரவாயில்லைங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசம். வாதியாரே சீக்கிரம் சொல்லி முடிங்க. வாதியாரே இடுப்புறைக்கு தண்ணி இருந்துச்சு, மடைய வர திறந்து விட்டாங்க, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மூழ்கிடுவாங்க. சொல்லி விடுங்க. இன்னைக்கு எத்தனை தடவை சொல்றது உஸ்தாத்ஜி? நான் இந்த நூறு முட்டையை குடிச்சு முடிக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இரு. ஐயோ, நூறு முட்டையா? அது ரொம்ப லேட் ஆகுமே, நான் இப்படி தள்ளி விட்டுட்டா. நான் கொஞ்சமா அழகா சொல்லி கொடுத்தத பாடாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீளமா பாடுறிய. இல்ல சார், ஏற்கனவே கர்நாடிக் மியூசிக் ஓரளவு கத்துக்கிட்டேன். சரளி வரிச, ஜண்ட வரிச, அலங்காரம், வண்ணம் வரைக்கும் கத்துக்கிட்டேன் சார். அதனால அதனால என்ன மன்னிச்சிருங்க சார், இப்ப நேரா பாட்டுக்கே போலாம். போலாம். திடீர்னு பாட்டுன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். அது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஷ்டமி சார. நேத்திக்குதான் அஷ்டமி, இன்னைக்கு நவமி. தெரியும் தெரியும், அஷ்டமிக்கு அடுத்த நாள் நவமின்னு சொல்ல வந்தேன். நவமி நல்ல நாள் தானே சார், பாடத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சலாம் சார். நோ 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 நோ, நவமி எதுக்கு வேணாலும் நல்ல நாளா இருக்கலாம், ஆனா கீர்த்தனைக்கு மட்டும் நல்ல நாளே கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணுவோம், சங்கீத தேவதையை நினைச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணுவோம். கீர்த்தனை வேணா பிரார்த்து. இந்தி கத்து தரேன்னு வந்து 10 நிமிஷம் ஆச்சு, சுத்தி சுத்தியே பாத்துட்டு இருக்கீங்க, யார தேடுறீங்க? தீருமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எக்யூப்மெண்ட்ஸ் தேடுறேன். எக்யூப்மெண்ட்ஸா? ஆமா, அது இருந்தா தான் இந்தியே வரும். ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன மாஸ்டர் பூல எடுத்து போடுறீங்க? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. உனக்கு இந்திய எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறேன். மாஸ்டர் ஏன் சுத்தி சுத்தி சொல்லி தரீங்க? அந்த புஸ்தாத் உலகநாத எனக்கு கத்து கொடுத்த மாதிரி தானே நான் உனக்கு கத்து கொடுக்க முடியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல மாஸ்டர். இங்க பாருமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாஸ்டர் மட்டும் கூப்பிடாத. இந்தி வாத்தியாருன்னா மாஸ்டர்னு தானே கூப்பிடணும். மாஸ்டர்னா எனக்கு தோசை ஞாபகம் தான் வருது. தோசையா? தோ சை, தோ சை, ஒரு விஷயம் சொல்றேன், ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரியுமா? ஆமா சார், ஹிந்தியில எனக்கு 1000 வரைக்கும் தெரியும். ஓ, ஹிந்தியில 1000 வரைக்கும் இருக்கா? ஹிந்தி ஆனாலும் இங்கிலீஷ் ஆனாலும் கணக்கு ஒண்ணுதானே சார். எனக்கு 100 வரைக்கும் தானே சொல்லி கொடுத்தான். அதை விடுங்க சார், எனக்கு நீங்க தான் பேச கத்து கொடுக்கணும். நீ நல்லா தானே பேசுற, உனக்கு ஒண்ணு திக்குவா இல்லையா? இப்பவும் தமிழ் தானா? நீங்க ஹிந்தி சொல்லி தரவே மாட்டீங்களா? சரி, இன்னைக்கு என்ன கிழமை? புதன். புதனுக்கு ஹிந்திக்கு ஆகாத. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லது தானே? தமிழுக்கு நல்லதுமா, இந்திக்கு கெட்டதாச்சே. நீ யோசிச்சு பாரு, புதன்கிழமை தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துனாங்க. 2 இந்தி படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு, அட்ரு பிளாப். இந்திக்கும் புதனுக்கு ஆகாது. அப்ப நாளைக்கு அது சொல்லி கொடுக்குறீங்களா? நாளைக்கு தானே பாப்போம். நாளை நடப்பது நாராயணன் செயல். ஐயோ, திரும்பவும் தமிழா? சரி, நானா பட்டுகிற செயல். இப்ப உனக்கு திருப்தி தானே? நான் வரேன். சார், ஹாய் மைத்ரி. ஹாய் கீர்த்தி, வா வந்து உட்காரு. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, இவர்தான் உன்னோட ஹிந்தி மாஸ்டரா? சார், இவ கீர்த்தனா, டெல்லில இருந்து வந்திருக்கா. இவளுக்கு உங்க கூட ஹிந்தில பேசணுமா? ஹிந்திலியா? ஆமா சார், ஹிந்தில கொஞ்சம் டவுட்லா இருக்கு சார். அதுக்கு டிக்ஷனரி எடுத்து பாருமா சார். இவ கூட ஹிந்தில நல்லா கவிதை எழுதுவா. எழுதி குடிச்சல, வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கற. ப்ளீஸ் சார். விடமாட்டேன் நீயா, இந்த வர. எதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன சார் இது, வீடா எல்லாம் போடுறீங்க, அப்புறம் எப்படி ஹிந்தில? என்னடி சேர் சொல்றாரு? சேர்னா ஹிந்தில கவிதை. நீங்க சொல்லுங்க ஜி. ஒண்ணுமே புரியல, என்னடி சொல்றாரு? தமிழ்மே ஏக் பக்லி ஹ, சோனா பி மில் ஜாயேகா. அப்படின்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை இந்திக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சொல்றீங்க? ஓகே சார், அப்ப பாடத்தை நாளைக்கே ஆரம்பிச்சுக்கலாமா? ஹலோ, யாரு? பட்டி வீரம் பட்டியா? நான் விஸ்வநாதன் பேசுறேன். என் பொண்ணுங்களோட கல்யாணத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அதுங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா உங்க வீட்டுல சில ஆல்டர்னேஷன் பண்ணணும்.
என்ன செய்யணும் சொல்லுங்க, செஞ்சிருவோம். அவ்வளவுதானே, மாத்திடுறேன். ஓகே. என்னங்க, என்னதான் சொல்றாரு? நம்ம வீட்டுல சில வாஸ்து தோஷங்கள் இருக்கான், அதனால பொண்ணுங்களோட பெட்ரூம் பூஜை ரூமாவும் பூஜை ரூமா பெட்ரூமாவும் மாத்தணுமா, அப்பதான் அதுங்களுக்கு கல்யாணம் ஆகுமா. என்னப்பா இது, ஏதோ கச்சேரி நடக்கிறது கொண்டு வந்து நிறுத்திருக்க? எனக்கு கர்நாடிக்க தெரியாத. கர்நாடிக் இல்ல, நான் இந்துஸ்தானின. இப்ப இந்துஸ்தானி கச்சேரிக்கு போய் நம்ம என்னப்பா பண்ண போறோம்? இதுல ஒரு விஷயம் இருக்க. சலோ சலோ, யாரா நீ? யாரா நீ? அண்ணாடா, அண்ணாடா, ஹிந்தி கத்து தராமலே அஷ்டமி நவமின்னு சொல்லி ரெண்டு நாள் ஓட்டிட்டோம். இப்ப மறுபடியும் ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு போனா என்ன கத்து கொடுப்பீங்க? ஒண்ணு தெரியாத. அது மட்டும் இல்லாம ராத்திரியில போய் அந்த பச்சை புட்டி எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா பூஜை ரூம் படுக்கறையா மாறிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வேற இருக்காளுங்க. இப்போ அதுக்கு ஒரே வழி. என்ன வழி? சூப்பர் ஹிந்துஸ்தானி கச்சேரி நடக்குதுன்னு இங்க டிக்கெட் வாங்கி போய் அதுங்க கிட்ட கொடுத்து அதுங்களை அழைச்சிட்டு வந்து இந்த ஹால்ல வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, போய் புட்டி எடுத்துட்டு வந்துடலாம். எங்க வச்சிருந்த என்ன மூளைய? பிச்சு பண்ண பிச்சு அண்ணே, யாருகிட்ட என்ன பின்னால கை வைக்கிறான்? எனக்கு பின்னால கை வச்சா மட்டும் பிடிக்க பிடிக்காது, கெட்ட கோபம் வரும். எப்படியாவது பொட்டி எடுத்து திருப்பதியில இருந்து வரானுங்க. தெலுங்குல சொல்லுப்பா, எங்க போனாலும் இந்த மொழி பிரச்சனை நமக்கு தீரமாட்டேங்குதுப்பா. எங்களை உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எங்களுக்கு தெரியும். குழப்பாத, உங்களை எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களை உங்களுக்கு தெரியாது. இப்ப புரியுதா? திருப்பதின்னு நினைச்சோம், பாவ கீழ்பாக்கம் போல் இருக்கு. எங்கடா அது? எதுல சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல, உள்ள போய் அவங்களை பிடிக்கலாம். தேவையில்லை, எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருப்பாங்க? கம்பு தாங்க முடியாம சீக்கிரமா அவங்களே வெளியே வந்துருவாங்க. இங்கே வெயிட் பண்ணுவோம். என்ன போலையா? இன்னும் வரலைங்க, அதான் வெயிட் பண்ணி பண்ணுங்க. உள்ளதான் இருக்காங்க. இல்லீங்க, எங்களுக்கு இன்னும் வரல, அதான் வெயிட் பண்றோம். அது வள்ளியா? பர்கோலஸ் வாங்கி அடிங்க, பட்ட 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 பட்டனு வந்துரும். சார், குழப்பாத, பொட்டி தான் போச்சு, அட்லீஸ்ட் இந்த பர்சா மிஞ்சட்டும். ரெண்டு நாளா சோத்துக்கே லாட்டரி, இதுல இவனுங்களை துரத்துனதுல வாயெல்லாம் நுழதள்ளி போச்சு. ஒரு மிருண்டாவது குடிப்போம், எவ்வளவு இருக்கு பாரு. வாங்க வாங்க வாங்க. நமஸ்தே. நீங்க வரல? இந்த சர்தார் பிரதர்ஸ் எங்க சிஷியர்கள். நான் தான் பாட்டு கத்து கொடுத்தேன், நான் தான் இந்தி கத்து கொடுத்தேன். அவங்களை கொஞ்சம் பாத்துட்டு வந்துடும். அவசியமா டிக்கெட் போங்க போங்க. அண்ணே, கச்சேரி முடியறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள உடுப்பெல்லாம் மாத்திட்டு போய் பொட்டி எடுத்துட்டு வந்துடலாம். கம்பு உள்ள போலாமா? இனி அவங்க எந்த வேஷத்துல வந்தாலும் நம்ம கிட்ட தப்பிக்கவே முடியும். அவங்களேதான். ஏண்டா வேஷத்தை மாத்தமே எங்களுக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா?
अरे क्या बोलता हूँ हिंदी में बेचना एंगे मतलब निक्रिया एंग पचपटी क्या पचपटी मुझे मालूम नहीं इवन कटान முகமூடி முகமூடி விஸ்வநாதன் வீட்டுல யாரும் நல்லா திருடு வந்துருவீங்களா படுவா பின்னா வயசானவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சா என்ன இங்க ஒரே அமக்களம் ஆமா நீங்க எப்படி இங்க யாரு இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் திருட வந்து இந்த ஆளுங்களை எப்படி பிடிச்சீங்க எங்களுக்கு பாட்டு பிடிக்கலன்னு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோமா உங்க வீட்டுல லைட் இருந்துச்சு வந்து பார்த்தா இந்த பசங்க இருக்கானுங்க அவங்க பூந்தது இருக்கட்டும் நீங்க எப்படி பூந்தீங்க பழையபடி பைப் புடிச்சிட்டு ஏறி பழையபடியா அதான் பழைய மெத்தட் வீடு பூட்டி இருந்துச்சுன்னா பைப் ஓடியா ஏற மாட்டோம் அவங்க உங்க ட்ரெஸ் தொடறாங்க தலைய தொடறாங்க ஏதோ சொல்ல வராங்க போல இருக்குது அது ஒண்ணு இல்ல சார் அவன் சலூன் வச்சிருக்கானா டிஸ்டர்ப் பண்ணாத போடா இதுக்கு முன்னால கடையில முடி வச்சிருக்கா அதுக்காக வந்து இப்ப விட்டுருங்க இருங்க விசாலா நீ உடனே போலீஸுக்கு போன் போட்டு அவங்க இங்க முடிக்க முடிக்க தட்டா எல்லா மேட்டரும் கிளியர் அதெல்லாம் ஒண்ணு வேணா நாங்களே இவங்களை கொண்டு போய் போலீஸ்ல போடுறேன்
அடேங்கப்பா, பாட்டு வாத்தியாருங்க, ஸ்மார்ட் வாத்தியாருங்க. வேலே, பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசுல வேர்க்கல்ல வாங்கிட்டோம். நடந்து வர சொன்னேன், கால் வலிக்குதே, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போலாமா? ஆள் மாறாட்டம் செய்தவருக்கு 7 ஆண்டு கடுங்காவல். என்னன்னு கேளுங்க சார். சார், வாட்ஸ் த மேட்டர் சார்? ஆள் ஆளுக்கு நாட்டுல பேப்பர் வாங்கி படிக்க முடியுமா? ஒரு ஆள் படிச்சு 10 பேர் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிம்மா. அண்ணே, இது விஸ்வநாத வீட்டுக்காரல? ஆனா விஸ்வநாத வீட்டுக்காரோ ராமமூர்த்திக்காரோ, அந்த மொட்டைங்க வரது கூட டிக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம்ப்பா. அந்த பொண்ணுங்க உள்ள போயிருப்பாளுங்க. எங்க டிக்குள்ளயா? ஐயோ, கோயிலுக்குள்ளனே. கோயிலுக்குள்ள டிக்கு வேற வச்சிருக்காங்களா? கொல்லாதீங்க, ஏறுங்க கூட. இந்த நாத்தத்துல உட்கார்றதுக்கு மொட்டை நிகட்டே மாட்டிக்கலாம் சார். பட்டி குச்சி இருக்கா? குச்சி அல்ல, கம்பே இருக்கு. இதா சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதுதான் இந்த இன்ஜுரி. எவனோ ரெண்டு மொட்டைகளும் பயந்துட்டு டிக்கிக்குள்ள பூந்து விட்டோம். மிக்கி மோஸ் மாதிரி டிக்கி மோஸ் ஆகிட்டோம். முட்டைக்கு போயிருப்பாங்களா? ஏப்பா, அவனுக்கு பயந்துட்டு நம்ம ஸ்டெப்பனி மாதிரி டிக்கிக்குள்ள எவ்வளவு நேரத்தை உட்கார்ந்துருக்கிறது. அந்த நாய்க்கு போயிருக்கு டிக்கி திறப்பேன். நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. குழப்பாத, நாங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும். லூசுங்க. நீங்களா வெளியே வரீங்களா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? ஏண்டா, இது என்ன தாஜ்மஹாலா? எல்லாரும் வந்து போறதுக்கு நாங்க ரெண்டு பேர் இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குடா. நீங்க வெளியே இருங்க, நாங்க உள்ளே இருக்கிறோம். சீக்கிரம் தொடரா. தொடக்க முடியலையே, நல்ல அமுத்து புடிச்சிருக்கானுங்க. அப்ப வேற வழி இல்ல, உடைச்சிட வேண்டியதான். ஏண்டா அடிச்ச? இதேதான் இந்த காருக்குள்ளதான் நம்மளோட அபின் பெட்டி இருக்கு. நம்ம கையை விட்டு போனாவின் நம்ம கைக்கே கிடைச்சிருச்சு. உங்களை கொல்ல வந்த ஸ்கூல் டிரைவர். டிரைவர் இப்ப நான் உங்களை கொல்ல போறேன். இனிமே யாரு வந்து காப்பாத்துறேன்? வண்டி நின்றுச்சு, ஓபன் பண்ணு. ஒண்ணுல இருந்து 10 வரை என்ற 10 சொன்ன உடனே உன்னை சுட்டுடுவேன். 1, 7 தொடர முடியலையா? இறக்க முடியலையா? 2
ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் தான் சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா எப்படி சொல்லுவேன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். அது மொட்டையா சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆமாங்க, திருப்பதியில் போய் சொன்னா தாங்க உங்களுக்கு புரியும். ஐயோ, பின்னாடி விக்கி. பின்னால டிக்கி தாங்க இருக்கு. ஐயோ, காருக்கு முன்னாடி விக்கி. வண்டிக்கு முன்னாடி என்ஜின் இல்லைங்க இருக்கு. எப்பயோ கொல்ல போறேன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் டிக்கில ஒளிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. சுற்றாத சுற்றாத, எதுக்காக இங்க வந்தோம்னா இந்த பொட்டி இருக்குல்ல, பொட்டி இல்லடா பேக், ஹேண்ட் பேக், அதுக்குள்ள பாம்பு போட்டு இவங்களை கொல்ல பார்த்தா அதுக்குள்ள நீங்க திருடுங்க பாம்பு வந்து திருடிட்டு போயிட்டான். இவங்க துப்பாக்கி அதை கொல்ல பார்த்தா நீங்க யாரை விட்டு ஸ்பாயில் பண்ணிட்டேன். ரெண்டாவது வாட்டி கார் பிரேக் கட் பண்ணிட்டு இவரை கொல்ல பார்த்தா நீங்க காரை கடத்திட்டு போய் காப்பாத்திட்டீங்க. நான் உங்களை விட மாட்டேன்டா. வேலு, I'm sorry. எங்க ரெண்டு பேரும் உயிரை காப்பாத்தணும் நினைச்சவங்கள தப்பா நினைச்சு முட்டாள் தரமா நடந்துகிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க பிளீஸ். மணி, என்ன மன்னிச்சிருங்க? என்ன மாதிரி ஆளாளுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நாங்க என்ன பாதிரியாரா? ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நான் என்ன போறேன், பத்து என்னதுக்கு அப்புறம் உங்களை குருவி சுடுற மாதிரி சுட போறேன். அதுக்கு நீ குருவியே சுட்டலாமே. அண்ணே சும்மா இருங்கண்ணே. என்னடா நீ படிச்ச? பிஏ மேத்தமேட்டிக்ஸ். எட்டு, ஆறு, அஞ்சு, ஒன்பது. சுதே பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே. மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்தது என்ன? பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றது என்ன? உலகில் அதிசயங்கள் ஏழு, அதில் ஏன் உன்னை சேர்க்கவில்லை? உன் இளமை துள்ள மழகை ஷெல்லி கீச்ச பாடல்கள். மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுதே, பிபிசி செய்தி எல்லாம் நம்மை பேசுதே. தீர்த்தரேகை உன் கையில் பார்க்கிறேன், GPS டாக் சிஸ்டம் உன் பேச்சு கேட்கிறேன். காதல் தேசம் எந்த பக்கம் கொஞ்சம் சொல்லு, காதல் நட்ப ஸ்ரீராயன் காற்று வந்து நெஞ்சு கூசுதே, BBC செய்தி எல்லாம் நம்மை பேசுதே. Thank you.
பஞ்சமா காற்று வந்து நெஞ்சு கொசுதே தீபிக்கு செய்தியெல்லாம் நம்மை பேசுதே மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் இங்கு நடந்து வந்ததென்ன பாபிலோனின் தொங்கும் தோட்டம் பனியில் நனைந்து நின்றதென்ன உலகில் அதிசயங்கள் ஏதும் அதில் ஏன் உன்னை சேர்க்கவில்லை நம் இளமை கொள்ளும் அழகை சொல்லி கீர்த்தும் பாடவில்லை மலை காற்று வந்து நெஞ்சில் கொசுதே பிபிசி செய்தியெல்லாம் நம்மை பேசுதே வேலு ஐ லவ் யூ மணி ஐ டூ லவ் யூ என்னது ஐ டூவா நீ ரெண்டு பேரையும் லவ் பண்ற ஐயோ உங்களை சொன்ன என்னமா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க இவர் சர்வரா இருந்தவர் நான் வாட்ச்மேனா இருந்தவன் இப்ப அந்த வேலையை போயிடுச்சு இப்ப ரெண்டு பேரும் பெக்கர்ஸ் ரேஞ்சில் அணிஞ்சிட்டு இருக்கோம் இந்த மேட்ரு உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே உங்க வீட்டு வாசப்படி கூட எங்களை மிதிக்க விட மாட்டாங்க ஏ நாங்க உங்களை உயிருக்குயிரா லவ் பண்றோம்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டா சம்மதிக்க வச்சுட்டா நீங்க வாசப்படி என்ன பெட்ரூம் வரைக்கும் வரலாம் பெட்ரூம் பெட்ரூம் வரைக்கும் போறதுக்கு இந்த ரூட் ரொம்ப சுலபமா இருக்கு அப்போ நாங்க உங்க லவர்ஸ் ஆயிட்டா பெட்ரூம் வரைக்கும் வந்து எங்க காரியத்தை முடிச்சுக்கலாம் சி இருந்தாலும் நீங்க ரொம்ப நாட்டி போய் கை கழுவிட்டு வந்துரும் கைய மட்டும் கழுவுங்க எங்க லவ்வ கழுவிடாதீங்க எங்க எதிர்காலமே உங்க பெட்ரூம் தான் இருக்கு என்னப்பா நாட்டி இது சைனா டீ மாதிரி சொல்லிட்டு போறாங்க செல்லமா திட்டிட்டு போறாங்க அண்ணே நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா வயசான வேஷத்துல போனப்போ ஹால் வரைக்கும் தான் போய் டியூஷன் கத்து கொடுக்க முடிஞ்சிச்சு இப்ப லவர்ஸா நேரா பெட்ரூமுக்கு போய் அவங்க அசந்த நேரமா பார்த்து நாட்டியா பொட்டின பொட்டி எப்படியாவது அடிச்சுட்டு வரணும் பாவம் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்மள உண்மையிலே லவ் பண்ணுதுங்க அதுங்களை ஏமாத்துறமோன்னு ஒரு ஃபீலிங் டோன்ட் ஃபீல்மா நம்மளும் சேர்ந்து லவ் பண்ணுவோம் நமக்கு தான் ஒரு கோடி ரூபாய் கிடைக்க போதே அவங்க அந்தஸ்துக்கு ஈக்குவல் ஆகிடுவோம் அவங்க அப்ப கட்டிய போய் பொண்ணு கேட்போம் அப்புறம் இந்த பாட்டு வாத்தியாரு இந்தி வாத்தியாரு இந்த கிழவு மேசெல்லாம் தாங்க முடியல அதுக்கு இன்னைக்கே குட் பை சொல்லுவோம் எப்படின்னு அதுக்கு நிறைய ஐடியா வச்சிருக்கேன் நாங்க கை கழுவும் போது யோசிச்சு பார்த்தோம் எங்க ஐடியா மாத்திக்கிட்டோம் ஐடியா மாறுற வரைக்கும் அவ்வளவு நேரம் ஏமா கையை கழுவிட்டு இருந்தீங்க பக்கத்துல இருக்கிற செவத்துல தொடச்சிட்டு வந்துருக்கல நீங்க சும்மா இருங்க சார் எங்க அப்பாவுக்கு இந்த காதல் நாளே பிடிக்காது அதனாலதான் இந்த காதல் கோட்டை காதல் தேசம் படம் பார்க்கவே முடியல சார் இவ்வளவு தானே வாங்க உடனே போய் ரெண்டு படத்தையும் பார்த்து வந்துருவோம் அதுக்காக ஐடியா எல்லாம் மாத்திட்டு இருக்காதீங்க ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நம்ம காதல பத்தி எங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு அத புரியற மாதிரி சொல்லுங்க அது நாங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரு யாராவது எங்க அப்பாக்கு தகுந்த மாதிரி பக்குவமா பெரியவங்க எடுத்து சொல்லணும் அதான் மரியாதையாவும் இருக்கும் என்னமா இது புதுசு புதுசா சொல்றீங்க முதல்ல நீங்களே சொல்றீங்க நீங்க இப்ப பெரியவங்க விட்டு சொல்ல சொல்றீங்க இப்ப அந்த பெரியவங்களுக்கு நாங்க எங்க போறது எங்க வீட்ல ஹிந்தி பாட்டு சொல்லி தரதுக்கு ரெண்டு பெரியவங்க இருக்காங்க அவங்க சொன்ன அப்பா தட்டவே மாட்டார் அவங்க கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்ல சொல்லிட்ட அதெல்லாம் முடியாது அந்த கட்டப்பல நான் கழிச்சாச்சு என்ன கழிச்சாச்சு அது வேற ஒண்ணு இல்ல இந்த பழைய ஐடியா விட்டுட்டு புது ஐடியாக்கு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு பிடிக்காது அப்படிதானே எஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஹிந்தி வாத்தியார் பாட்டு வாத்தியார் அதை விட்டுட்டு வேற யாரையாவது ரெண்டு பேரும் செட் பண்ணுங்களேன் அதெல்லாம் வேணாம் சார் அவங்களே சொல்ல சொன்னாதான் வசதி வந்து ஆறு மாசம் ஆச்சு இது வரைக்கும் ஹிந்தியும் சொல்லி தரல பாட்டு தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்காங்க வாங்குற சம்பளத்துக்கு இதுவாது செய்யட்டுமே ஆமாங்க சொல்ல போனா இந்த ஹிந்தி பாட்டு இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்பா சொன்னாரு அதுக்காக தான் கத்துக்கிறோம் இன்ஃபேக்ட் அவங்க சொல்லி கொடுக்காம இருக்கிறதா பெட்டரா இருக்கு ஏமா இது ஆரம்பத்திலே சொல்லக்கூடாதா ஓகே ஓகே நாளைக்கு ஹிந்தி வாத்தியார் பாட்டு வாத்தியர் கிட்ட சொல்லி உங்களை பத்தி பிரமாதமா சொல்லிட்டு சொல்றேன் ஓகேயா நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி எங்களை பத்தி சொல்லிடுறோம் ஓகேவா சார் நீங்க இல்ல அவங்க ஹிந்தி வாத்தியாரும் பாட்டு வாத்தியாரும் ஆட ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இல்லம்மா வேற வேற சார் எங்க அப்பா எங்களுக்கா காத்துட்டு இருப்பாரு நாங்க வரோம் இந்த பாரு கை கழுவ ஒரு மாதிரி ஐடியாவை மாத்திராதீங்க நாங்க செட்டில் ஆகிட்டோம் வேலு ஒண்ணு மறந்துட்டீங்களே என்ன ஜனகி நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னேன் நீங்க பதிலுக்கு சொல்லவே இல்லையே ஐ லவ் யூ டு மணி யாரா டேய் நீங்க சொல்லவே மாட்டீங்களா நான் எப்படி ஓ சிஸ்டர் கையில போய் சொல்ல முடியும் ஐயோ அவளுக்கு இல்ல எனக்கு காலம் எல்லாம் காதல் வாழ்க காத்திருந்த காதல் காதல் கோட்டை காதல் தேசம் காதல் புத்தகம் காதல் காண்டம் காதல் அண்ட ஐ டு லவ் யூ செருப்பால் அடிப்பேன் பைத்தியக்காரா உனக்கு மூலங்களை கெட்டு போச்சா கபார் இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க தயாரா இல்ல கோபாலகிருஷ்ணா எனக்கு கெட்ட கோபம் வரும் ஜாக்கிரதை பைடா போன இந்த அநியாயத்தை கேட்டீங்களா என்ன கோபாலகிருஷ்ணனுடைய மக ஒரு டிரைவரை காதலிக்கிறாளாம் காதலுக்கு நான் எதிரியே இல்ல சார் காதல் பண்றதுல தப்பே இல்ல அப்போ ஏன் காதல் கோட்டை காதல் தேசம்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே ஐயோ
சினிமா பார்க்க கூடாது நான் சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா இதுங்க தப்பா புரிஞ்சுகிட்டதுங்க லவ் பண்றதுக்கும் ஒரு யோகிதை வேணும் சார் பணக்கார பசங்களா பார்த்து லவ் பண்ணியிருந்தா நான் ஏன் காதலுக்கு குறுக்கடிக்க போறேன் அப்படி போடுறா ஆஃப்டர் ஆல் டிரைவர் சர்வர் வாட்ச்மேன் இதெல்லாம் ஒரு வேலையா சார் அது என்ன சார் டிரைவர்னா சர்வர் வாட்ச்மேன் தான் வருவானா ஒரு கொத்தனாரும் மேஸ்திரி சித்தாள் வரக்கூடாதா அசிங்கத்து மேல காலை வைக்க வேண்டாமே தான் காலை வைக்காதீங்க கையை வைங்க மூக்கையும் வச்சாச்சா அதை விடுங்க சார் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் என் பொண்ணுங்களை நீங்க தான் தயார் பண்ணணும் பண்ணியாச்சு பாட்டுலயும் ஹிந்திலயும் சூப்பரா வரணும் வரும் அர்த்தமா இவனை மசனாய் கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன பண்றது அப்பா சொல்றது பத்த பயமா இருக்கு அது வேற ஒண்ணுலமா சர்வர் வாட்ச்மேன் சொன்னா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அதனால உங்க லவ்வர்ஸ் ரெண்டு பேரியும் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லு நல்லா ஆக்ட் கொடுப்பானுங்க கேடிங்களுக்கு முன்னனுபவம் இருக்கு என் பிளான சொல்றேன் கேளுங்கன்னு பாலம் உங்க லவ்வர்ஸ் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு அப்பாவா நடிக்க ரெண்டு நாடக நடிகர்களை செட்டப் பண்ணுங்க செட்டப்பா வேலுமணி கிட்ட சொல்லிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிடுவானுங்க எங்க லவ்வர்ஸ் பர் வேலுமணி என்ன உங்களுக்கு தெரியும் ரெண்டு வேலுமணி இல்ல வேலுமணி ஒரே ஆளு அவ சினிமா ஏஜென்ட் சப்ளையர் சகலமும் தெரியும் என்ன தலையில மட்டும் கொஞ்சம் சுண்ணாம தெரிஞ்சு இருக்கும் குழப்பாதீங்க சார் நீங்க ரெண்டு பேரும் எங்க லவ்வர்ஸ்க்கு அப்பாவா நடிக்கிறீங்க ஐயோ அது கண்டிப்பா முடியாதுங்க வேலோட அப்பாவா கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் மணியோட அப்பாவா பொள்ளாச்சி பொன்னுசாமி ஐயோ வேலோட அப்பாவா நான் நடிக்க முடியாது அது ரொம்ப கஷ்டமா ஆமாமா மணியோட அப்பாவா நானும் இருக்க முடியாது அது ரொம்ப கஷ்டமா எது முடியாது அது வந்து அப்பா இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது இவரு பாட்டு வாத்தியாரு அவரு ஹிந்தி வாத்தியாரு அதான் இல்ல சொன்ன ஆச்சரியப்படுவீங்க கோடீஸ்வரங்க பெரிய மில் ஓனருங்க அப்படியா ஆமாப்பா அவங்க பசங்க கிட்ட கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து பாட்டு வாத்தியாராவும் ஹிந்தி வாத்தியாராவும் சாதாரணமா இருக்காங்க சொன்னாங்க நான் தான் சரியா புரிஞ்சுக்கல நீங்க பாட்டு வாத்தியார் நீங்க ஹிந்தி வாத்தியார் நான் தப்பா நினைச்சிருக்கேன் ஐயோ நீங்க கரெக்டா தான் சார் நினைச்சிருக்கீங்க அது இல்லைங்க உங்களை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கேன் தயவு பண்ணி நான் மன்னிச்சிருங்க இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் தங்கணும் நாங்க இங்க தங்க முடியாது ரொம்ப ரிஸ்க் சார் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார் உங்க பசங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவங்க எப்ப வேணா உங்களை தேடி வரலாம் ஐயோ அதனாலதான் சொல்றேன் நாங்க இங்க இருக்க முடியாதுன்னு சார் சொன்னா கேளுங்க சார் இங்கே இருந்துருங்க சார் அதான் சார் வசதி அது உங்களுக்கு வசதிமா மாறி மாறி வர்ற எங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கு தெரியுமா எங்க பசங்க இங்க வரும்போது நாங்க இருக்கணும் அவ்வளவுதானே நாங்க இருப்போம் எங்க இருக்கிறோம் அட வாப்பா அட பாவி குண்டு தூக்கி போட்டு போறியா வாங்க சார் அப்பா இதெல்லாம் பணக்கார குசும்பு என்னன்னு ரூட் இப்படி மாறிட்டே போயிட்டு இருக்கு நம்ம லவ் சப்போர்ட் பண்ண போனா நம்மளே அப்பா வர அடிக்க சொல்றாருங்க அது எப்படி நமக்கு நாமே அப்பா வர அடிக்கிறது அடே முடியும்னே அதோட முடியும் ஒரு செட்டு நீங்க அப்பாவை நடிக்கிறீங்க நான் மகனா நடிக்கிறேன் இன்னொரு செட்டு நான் அப்பாவை நடிக்கிறேன் நீங்க மகனா நடிக்கிறீங்க இப்போ ரெண்டு செட்டு ஃபாலோ பண்றது இப்போ நீங்க அப்பாவை போறீங்க நான் மகனா வரேன் சரி நான் அப்பாவை போறேன் நீ வேலுவா வரும்போது மணி எங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்ல போற வேலுவா வரதுக்கு முன்னாடி மணிக்கு வயிறு வலின்னு போன் பண்ணி சொல்லிடுறேன் இது ஒர்க் அவுட் ஆகுமா இது வரைக்கும் விட்டு இருக்க இதுக்கு மேலே விட்டு பாப்போம் சரி விடு காசா பணமா அண்ணே பணம்னு பணம் 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 வாங்க சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங் உட்காருங்க எங்க சார் அவர் வரலையா முதல்ல நான் வரணும் அப்புறம் நீ சொன்னா அவர் வரணும் அதானே பிளான் இல்ல சார் அவரும் கூட வருவார்னு எதிர்பார்த்தோம் அப்புறம் அவர் வேற வரணும் இல்லையா ஏய் அவர் மட்டும் வந்தா போருமா அவரும் வர வேண்டாமா ஐயோ இது வரைக்கும் நாலு அவர் சொல்லிட்டேன் அதுலயே கால் அவர் ஆகி போச்சு தலையை பிச்சுக்கலாம்னா அது தனியா வந்துரும் போல இருக்கு நீ சொன்ன அவர் எவர் அதான் சார் உங்க ஃப்ரெண்டு பாட்டு வாத்தியார் கோபாலகிருஷ்ண பாபு அப்படி எது சொன்னாலும் தெளிவா சொல்லு சும்மா அவர் இவருன்னு ஏக வசனம் பேச வேண்டாம் நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறேன் அவன் இன்னைக்கு வரமாட்டான் ஏன் ஏன் வரமாட்டாரு அவனுக்கு எது சார் வலி வயிற்று வலி அங்க பாருங்க வாங்க சார் சார் உங்களுக்கு வயிற்று வலின்னு சொன்னாரு வயிற்று வலிதான் சோடா ஒண்ணு சாப்பிட்டே ஏப்பம் வந்துச்சு எல்லாம் சரியாயிருச்சு இங்க வாமா ஒரு நிமிஷம் சார் போங்க உட்காருங்க நீங்கள போங்க ஐயோ ஐயோ நம்ம பிளான் படி நீ வேலுவா தர வரணும் ஏன்பா நீ ஓடி கிடப்பில வந்த பதறாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப நான் வேலுவா வந்திருந்தா நீங்க எனக்கு அப்பாவா நடிக்க வேண்டியதா இருக்கும் விஸ்வநாதன் வருவாரு நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுவாரு கல்யாணத்துக்கு ஓகே சொல்றான்னு வச்சுங்க
நான் யார கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும்? மூத்த பொண்ணு யாரு? உங்கான். ஐயோ, அப்புறம் நீங்க ஏன் ஆள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும்? ஆஹா, இந்த விஷயத்த நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே அண்ணே. இது வரைக்கும் எல்லாமே மாறி போச்சு நம்ம ஜோடிகளை தவிர. அதனால இப்ப நீங்க போயிட்டு மணியா வரீங்க, அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்கண்ணே. ஒரே வழி, பக்கத்து ரூம்ல போன் இருக்கு, அதுல போய் வேலு வரமாட்டா மணிதான் வருவான்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். திருநெல்வேலி 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 சார், நீங்களே வந்தது ரொம்ப நல்லதா. என்ன என்ன என்ன? ஆமா, ஹிந்தி வாத்தியார் எங்க? ஹிந்தி வாத்தியார் பாத்ரூம் போயிருக்காரு. என்னது பாத்ரூமா? ஏமா, இந்த பாரு போன் அடிக்குது, அத போய் முதல்ல எடுங்க. ஹலோ ஹலோ, நான் மணி பேசுறேன், ரொம்ப தூரத்துல இருந்து. உங்களுதான். ஆமா, மணிக்கு வயித்து வலின்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா, வயித்து ரொம்ப வலிச்சுது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சரியா போயிடுச்சு. இன்னைக்கு வேலை வரமாட்டான். வேலு வரலையா? மணிதான் வராரு. சோ பாத்ரூம் போன ஹிந்தி வாத்தியர் வந்தாருனா மணி காப்பான்னு சொல்லிடலாம். நாளைக்கு வேணா நீங்க வேலோட அப்பாவை நினைச்சிருங்க. ஒரே பேதி, என்னால முடியல, நான் வீட்டுக்கு போறேன். மணிக்கு அப்பாவ நீங்க நினைக்கணுமே. சும்மாப்பா, உங்களுக்கு கல்யாணம் தான் நடக்குது, யார் அப்பாவ நினைச்சா உங்களுக்கு என்ன? இது சாதாரண பேதி இல்ல. பாவம். ஆமாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம். ஓ, பாட்டு வாத்தியாரா? வணக்கம் 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 வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதாங்க. எங்க ஹிந்தி வாத்தியார காணோம்? அவர் போயிட்டாருங்க. எங்க போயிட்டாரு? அவருக்கு வந்துச்சுங்க, போயிட்டாருங்க. என்ன சொல்றீங்க? அது வயிற்று வழியில பேதி வந்துச்சு, போயிட்டாருங்க. நம்ம பங்களாதான் பெருசா இருக்குது, அதுக்காக இங்கேயே போக முடியும்? அட, அது இல்லைங்க, நான் பாத்ரூம் சொல்றேன். ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? கோயமுத்தூர்ல கோட்டை மாதிரி வீடு இருக்கும் போது இப்படி ஒரு குடிசைக்குள்ள வந்து குடியிருக்கலாமா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பிச்சைக்காரா? 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 நோ, சாரி டாடி. டாட், இப்ப நீங்க கூட வரீங்க? வர மாட்டேன், என் சொந்த கால்ல நிப்பேன். ஓ, உங்களுக்கு எவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பா 5 அடி பாஞ்சா, மக 50 அடி பாய்வேன். அட்டேங்க அப்பா, அப்பாவும் பிள்ளையும் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லுங்க. சும்மாறா டாட், இப்ப நீங்க கூட வரலன்னா 50 கோடி சொத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் காசிக்கு போயிடுவேன். நீயா அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. என் பெருசு ஏதோ இவரு சின்ன பையன், தெரியாதனமா பேசினா விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு சங்கீதம் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலம் தெரியல. பிச்சைக்காரன் சார், நீங்களே சொல்லுங்க. எனக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல, ஊருக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். வாட் இஸ் தி ரீசன்? ரீசன், ஓடி போன அப்ப அவன் பையனா? எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? நான் காசிக்கு போறேன். நோ 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 நோ, இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதானே? கவலையை விடுங்க, என் பொண்ணையே உங்களுக்கு தரேன். ஒரு பிச்சைக்கார வீட்டுல எனக்கு கல்யாணமா? என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? உங்க பிரஸ்டீஜ் பத்தி எங்களுக்கு தெரியாது, ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. சரி ஓகே, நீங்க எல்லாரும் கெஞ்சி கெதறி கேக்குறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், என் ஃப்ரெண்டு வேலுவுக்கும் கல்யாணம் ஆகணும், அப்பதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். அவ்வளவுதானே? கவலையை விடுங்க,
எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, பெரிய பொண்ண மணி சார் கட்டிக்கிட்டோம், சின்ன பொண்ண வேலு சார் கட்டிக்கிட்டோம். வசதிகள் இருந்து ஒரு பிச்சைக்கார வீட்டுல கல்யாணம் பண்ண வேண்டிய விதி வந்துருச்சு. நிறைய எடுத்து இத பாருங்க, நீங்க சம்மதம் இல்லேன்னு சொல்லிட்டா நான் குடும்பத்தோட உங்க கால்ல விழுந்து கெஞ்சி பாப்பேன். உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்மதம் தானே? மாப்பிள்ள மணி சார், நாளைக்கு தாஜ் குரமாண்டல்ல உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டின்னர் கொடுக்க போறேன். தேங்க்யூ மாமா. நீங்க உங்க அப்பா, அதே மாதிரி வேலு அவங்க அப்பா, நாலு பேரும் அந்த டின்னர்ல கண்டிப்பா கலந்துக்கிறீங்க. நாங்க சமாளிக்க முடியாது சார். நான் சமாளிக்கிறேன். நாங்க சமாளிக்க முடியாது சார். என்ன இப்போ பில்லு தானே, நான் கட்டிட்டு போறேன். பிச்சைக்கார பிச்சைக்கார மாமான்னு அன்பா சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? மாப்பிள்ளைக்கு பாசம் பீறிக்கிட்டு வரீங்க அண்ணே. அவங்க வரதுக்கு நேரமாச்சு, என்ன வருஷத்துல இருக்கலாம் அப்பாவா பிள்ளைய? இந்த குழப்பமே நமக்கு தீர மாட்டேங்குது. பேசாம காசு போட்டு பாத்துருவோமா? போடுங்க குயிக், சீக்கிரம். தேங்க்யூ சார். டின்னர் முடிய இருக்கு முடியா, டிப்ஸ் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. ஏ அப்பா, அது சுண்டி விட்ட காசு, பூ விழுந்திருக்கா தலை விழுந்திருக்கான்னு பாரு. போ சார், போ சார், போ. வேலு பிள்ளைங்க தான் கன்ஃபார்ம். அப்பா அங்கதான் இருக்காங்க. ஹாய். 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 இவர் தான் மிஸ்டர் வேலு. வணக்கம். பிளீஸ் உட்காரு, உட்காரு. ஆமா, எங்க உங்க அப்பாக்கள்? அவங்களையும் நான் இப்ப பாக்கணுமே. அதெல்லாம் வேணாம். காம்பினேஷன் என்னன்னு சொல்லுங்க. பெரிய மாப்பிள்ள பாட்டுவாதியாரா இல்ல சின்ன மாப்பிள்ள ஹிந்தி வாதியாரான்னு? இது வரைக்கும் நான் சின்ன மாப்பிள்ளையும் ஹிந்தி வாதியாரையும் சேர்ந்தே பாக்கலையே. அப்ப நீங்க தான் போகணும். உங்க அப்பாவை கூப்பிட இவர் எதுக்காக போறாரு? மணி கூட்டாலே எங்க அப்பா வருவாங்களே. மணி அடிச்சா கூட வருவார் சார். சிறைச்சாலை அனுபவம். மாதா கோயில் மணியை சொல்லு. அது சார், கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில எங்களுக்கு இருக்கிற மில்லுல லேபர்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி. அத பத்தி ரூமுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கடவுளே நினைச்சா கூட எங்க நாலு பேரை ஒன்னா பார்க்க முடியாது. நான் போய் வேலுவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சார், என்ன சார் வேலு, மோசம் போராட்டா? ஐயோ, இந்த கருமாந்தத்தை என்னால மறக்க முடியலையே. வெரி ஃபன்னி சார். ஃபேக்டரியில லேபர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். அதனால ஆளுங்க உள்ள பூந்து பயங்கர கலாட்டம் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டியை டைட்டா போடணும் சார். நீங்க இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? முதலே ஒரு செக்யூரிட்டி தான் பாத்துட்டு இருந்தாரு. வேலு, அது இந்த கல்யாண விஷயமா நாங்க இங்க உங்ககிட்ட பேச வந்துட்டோமா, அதனால அந்த ஃபேக்டரி யாராலையும் கவனிக்க முடியல. வேலு, என்ன இங்க உட்காந்துருக்க? எது டேய் வேலு, யார் நீங்க? உங்களுக்கு எப்படி இவரை தெரியும்? நல்லா கேட்டீங்க. நான் மேனேஜரா ஒர்க் பண்ற பேங்க்ல இவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். எது வாட்ச்மேனா? மாப்பிள, என்ன இவர் வளர்றாரு? இவன் மாப்பிளையா? என்ன கண்டா விடாது? ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாத உதவாக்கற, நானே பிரயோஜனம் இல்லாம வேலையை விட்டு தள்ளிட்டேன். இவருக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா? கிழிஞ்சது உங்க குடும்பம். ஐயோ, என்னங்க இது ஒரு குழப்பம். அம்மா, ஏன் குழப்பம் கிழப்பம்னு சின்ன விஷயத்தை பெருசாக்குற? அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஐடியா வரும், குழப்பம் தீந்துரும். நீங்க சொல்றது வேலுமணி தானே? நான் உன்ன சொன்னேன். நான் வேலுசாமி, வேலுமணி எங்க அண்ணன். சின்ன வயசுல ஒரு சாமி சுத்திட்டு இருந்தா அப்பா வீட்டு விட்டு விரட்டிட்டாரு. அப்படியா? பாக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல இருக்கீங்க. அது ரெட்டை பிறந்து விட கத்திரி போட்டு வெட்டிட்டாங்க. என்ன, கொஞ்ச நேரத்துல நான் வேலை வளர்த்து போயிட்டேன். டோன்ட் வரி, டவுட் கிளியர். அவ என்னமோ பேங்க்ல ஆபீசரா இருக்கான்னு சொன்னானே. வாட்ச்மேனவா இருக்கா? சச்சா, அப்பா வந்த உடனே அவர்கிட்ட சொல்லணும். ஹாய் டாடி. வாங்க வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. பிரச்சனை எல்லாம் தீந்துதா? பிரச்சனை என்னங்க பிரச்சனை? மணி போய் நான் வந்ததுதான் பிரச்சனை. அதை விட அவரையே பேச்சுட்டேன். எனக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரே சன்ன உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதான். உங்களுக்கு ரெண்டு பசங்க இல்ல? யார் சொன்னது? யார் சொல்லணும்? பெத்தவங்க நீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ அப்பா, என்ன புதுசா ஒருத்தர் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போதே தெரியல என்னமோ ஒண்ணு நடந்திருக்கும். உதவா கரையா இருந்த உங்க மூத்த பையனை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. அது இப்போ புரியுதுடா வேலுமணி. அப்பா, எவ்வளவுதான் அண்ணன் மனசை விட்டு வெளியே தூக்கி போட்டாலும் அவ பேரை மட்டும் மறக்காம இருக்கீங்களே நீங்க. என்ன சார் இது? இது ஒண்ணு பெரிய கோட்டவே இல்ல சார். உங்க மூத்த பையன் பேர் வேலுமணி. அப்படியா? அவன் தான் பேங்க்ல வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். அப்படியா? இது உங்க செகண்ட் சன் வேலுச்சாமி. அப்படியா? என்ன கண்டா விடாது? உங்க பசங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்க. இப்ப ஓகேயா? உங்களுக்கு ஓகே? எனக்கு ஓகே. நீங்க கிளம்புங்க, நாங்க கல்யாணம் பேச்சு பேசணும். சரி,
அப்பனா வரதமா வேலமணி சீ இது வேலச்சாமி வரதமா பாய் சன் டாடி சன் டாடி செகண்ட் சன் எவ்ளோ அஃபெக்ஷன் அப்பா இம்ச போயிடுச்சு சம்பந்தி இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா உங்க நாலு பேரியும் ஒண்ணா பார்த்துட்டேன் அது போதும் எனக்கு எது நாலு பேரியும் ஒண்ணா சேர்ந்து பாத்தீங்களா எப்போ என்ன பாத்து நம்மளே குழப்பறாரு ஏதோ அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலும் ஒரு மாதிரியா நாலு பேரியும் சேர்ந்து பார்த்துட்டேன்ல இப்ப என்னுடைய ஆசை என்னன்னா நீங்க நாலு பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரணும் நாங்க உங்களுக்கு எதிர் விருந்து தரணும் நாங்க நாலு பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க எங்க சன்னுகளுக்கு எங்களுக்கு திருஷ்டி உண்டு அதனால எங்க சன்னுகளை அனுப்பி வைக்கிறோம் அதான் ஈஸி இது ரொம்ப கஷ்டம் அரிக்குது சார் ஃபேக்டரியில வேலை ஃபேக்டரியில அரிப்பெல்லாம் இருக்கா சார் அது சரி விடுங்க அதுவும் நியாயமா தான் இருக்கு எங்க கிட்ட போயிருக்கு ஓல்ட் கெட்டப்லயே வாங்க என்ன சார் சொல்றீங்க நானும் ஓல்ட் கெட்டப் தானே அதத்தான் சொன்னேன் நீங்களும் பாட்டு வாத்தியாரம் அவசியம் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு அங்க ஒண்ணு நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லுவாங்க வர வெள்ளிக்கிழமை அருமையான நாள் அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம் அது வேற ஒண்ணு இல்லையே நாங்க வந்து இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு போய் எங்க வேலையெல்லாம் எங்க மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும் அதான் விளையாடுறீங்க பாத்தீங்களா நீங்களே லெட்டர் போட்டு உங்க மேனேஜர்கள் இங்க வரவழைச்சிட்டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போறேங்கிறீங்களே நாங்க வரவழைச்சோமா பின்ன நானும் வரவழைச்சேன் நம்மளையா கூப்பிடுறேன் பாருங்க மேனேஜு மேனேஜு யார் வந்திருக்காங்க பாருங்க இந்த தேங்காய் தலை எங்க போய் இங்க வந்துருங்க அதானே சரி அமைதியா இவங்க தானே உங்க மேனேஜர் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்குங்க ஏன் ரெண்டு பேருமே மொட்டை அடிச்சிருக்காங்க இவங்க எங்களுக்கு அடிக்க கூடாதுன்னு நாங்க இவங்களுக்கு அடிச்சு விட்டோம் வெரி குட் பாலிசி நீங்க உங்க மேனேஜர்களோட ஃபேக்டரி விஷயத்த பேசிக்கிட்டு இருங்க நாங்க போய் ஷாப்பிங்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறோம் வாங்க வாங்க அண்ணே நீங்க இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்க நீங்க தெரியும் அது காரணமே அந்த பொட்டி தான் நாங்க விடாக்கண்டங்க விடாக்கண்டன் தொடாக்கண்டன் தொடாக்கண்டன் குழப்பாத எங்க பொட்டி சொல்லுங்க ஏய் என்ன மறட்டுறீங்க சொல்லணும்னா என்னடா பண்ணுவீங்க நீங்க வேஷம் போட்டது எங்களுக்கு தெரியும் வீட்டுல சொல்லுவோம் அப்புறம் நீங்க ஃப்ராட் வெளியே அனுப்பிடுவாங்க ஏய் மொட்டை எங்களை ஃப்ராடுகன்னு வெளியே அனுப்புனா எங்க மேனேஜர் உங்களையும் ஃப்ராடுகன்னு அனுப்பிடுவாங்க மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லையா மண்டைக்கு உள்ளே ஒண்ணு இல்லையா சொல்ல முடியாது என்ன பண்ணுவேன் டேய் போட இருப்பா டேய் உங்கடா உங்க மொட்டை டட்டட்டட்டட்டங்களா அவங்க எப்படி பொட்டி எடுத்தாகணும் அப்ப பாத்துக்கலாம் மன்னிச்சுக்கணும் நேற்று எங்களால வர முடியல என்ன விருந்து கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வரீங்க ரொம்ப அவசரம் பாம்பே மில்சா மெட்ராஸ் மில்சா என்ன ஹோட்டல்ல கேக்குற மாதிரி கேக்குறாரு அது வேற ஒண்ணு இல்ல ஹிந்தி வாத்தியாரா பாம்பே மில் சாப்பிட்டு தான் பழக்கம் இல்லையா ஆஹா நீங்க பெரிய கோடீஸ்வரங்க நீங்க கேட்டிருந்தா பாம்பே மில்ஸ் டெல்லி மில்ஸ் கல்கத்தா மில்ஸ் ஆல் இந்தியா லெவல் அரேஞ்ச் பண்ணிருப்பேன் அச்சா ஹே அத விடுங்க விருந்து சாப்பிட்டுக்கலாம் லேசா மருந்து சாப்பிடலாமா மருந்தா நான் சொன்ன மருந்து தயவு பண்ணி என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க அவளுக்கு தெரியாது கல்யாணம் ஆகி 25 வருஷமா அவளுக்கு தெரியாம தான் இதை குடிச்சுக்கிட்டு இருக்கேன் 25 வருஷமா சாப்பிடுறேன்னு சொல்றீங்க ஃபுல் பாட்டில் அப்படியே இருக்கு மிஸ்டர் விஸ்வநாதன் எல்லாரும் சிப் பண்ணி சாப்பிடதா கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன நக்கி நக்கி சாப்பிடுறீங்களா ஐயோ இல்லீங்க நான் தினம் தினம் இதே மாதிரி ஒரு ஃபுல் பாட்டில் சாப்பிடுறது வழக்கம் இந்தாங்க அடிங்க இதெல்லாம் பழக்கம் இல்லீங்களே பழகிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்க கப்புனாடி ஐயோ என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு எனக்கு சந்தோஷம் பீறிக்கிட்டு வருது இத பத்திரிகைக்கு கூட சொல்லிட்டேன் ஐயோ இத ஏங்க பத்திரிகையில சொல்றீங்க உங்க பொண்டாடி தெரிஞ்சிருமே அட நீங்க ஒண்ணு நான் கல்யாண பத்திரிகை இல்ல சொன்னேன் ஓஹோ கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் மகன் வேலுமணிக்கும் பொள்ளாச்சி பொன்னுசாமி மகன் தமிழ்மணிக்கும் என்னுடைய குமாரத்திகளான ஜானகி மைதிலியை முறையே விவாகம் செய்து கொடுப்பதாய் நிச்சயம் பண்ணி ஓகே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் இன்விடேஷன் நீங்க போடுறீங்க ஏதோ ஒண்ணு ஓகே என்ன ஓகேங்கறீங்க இவரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் இவரு மகன் தமிழ்மணி நீங்க பொள்ளாச்சி பொன்னுசாமி உங்க மகன் வேலுமணி நான் மாத்தி இல்ல சொன்னேன் நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க இவரு பையன் என் பையன் மாதிரி என் பையன் இவரு பையன் மாதிரி இவரு பையன்
என் பையன் மாதிரி, என் பையன் இவர் பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் மாதிரி, நானே அவருக்கு பையன் மாதிரி, அவரே எனக்கு பையன் ஆட்டம், நானே அவருக்கு பையன் ஆட்டம், அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம். ஓஹோ, இருங்க இருங்க, கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. உங்க பையன் அவரை மாதிரி இருக்கிறாரு, அவரு பையன் உங்களை மாதிரி இருக்கிறாரு, இது எப்படிங்க? அது ஒரு பெரிய கதைங்க. நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோமா, அதனால அவர் பையன் ஏன் மாதிரியும் ஏன் பையன் அவர் மாதிரி இருக்காங்க. அப்படியா? என்னப்பா வாந்தி எடுக்கல? அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பையன் எப்படி அவரை மாதிரி இருப்பான், அவர் பையன் எப்படி உங்களை மாதிரி இருப்பான்? அப்படிதான்டா. அதுங்க, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டுமே அக்கா தங்கச்சிங்க, அதுல அக்கா தங்கச்சியோட அம்மா மாதிரி இருப்பா, தங்கச்சி அக்காவோட அம்மா மாதிரி இருப்பா. இப்ப ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்கிறீங்க, அக்காவுக்கு ஒரு அம்மா, தங்கச்சிக்கு ஒரு அம்மாங்கிறீங்க, கணக்கு எங்கேயோ இடிக்கிற அழகி. என்னப்பா இருக்கு? எங்க இருக்கூடாதா? அவங்க அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி, இப்ப அது புரியுதா? தப்பு தப்பா புரியுத. குடிக்காமையே எங்களுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு தான். போட்ட விடுங்க. கல்யாணத்துக்கு உங்க சைட்ல இருந்து யார் யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க, நாங்க வரதே சந்தேகம். ஏன் வரமாட்டீங்க? எங்க பசங்க வர வேண்டாமா? அவங்கதான கல்யாணத்துக்கு முக்கியம், நாங்க எதுக்கு என்ன விஷயமா? அப்போ உங்க சைட்ல இருந்து யாருமே வரமாட்டாங்களா? யாரும் வரமாட்டாங்க, நாங்க அண்ணாதீங்க. சரி, நீங்க வர வேணாம், உங்க பையன் சைட்லயாவது யாராவது வரலாம்ல? யாரு அவன் குறுமுட்டா இருக்கா? நாங்களே அண்ணாதீங்கன்னா எங்க பையங்களே அண்ணாதீங்க தானா? டே விச்சு, என்னடா லாஜிக் எல்லாம் பேசுற? அப்போ பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பமே அண்ணாதீங்களா? என்னதான் அண்ணாதீங்களா இருந்தாலும் சொத்து பத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? அதெல்லாம் செலவு கல்லு கடையில பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பில்லு தான்டா. என்ன பில்லு இல்லுங்கிறாரு? டேய் விசு, சைட் டு சைட் சொல்றேன் கேட்டுக்கடா, நான் சர்வர்டா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் சமுதாயத்துக்கு சர்வ் பண்ணி சர்வ் பண்ணி அதான் சர்வர் அடக்கமா சொல்றாரு. நான் சர்வருங்கதான் சொல்லி சமாளிச்சிட்டேன், நீ வாட்ச்மேன் ஆச்சு, அதை எப்படி சமாளிப்பேன்? சம்பந்தி, நான் சமாளிக்கிறேன். சமுதாயத்துல ஆங்காங்கே நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஓரமா நின்னுகிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் வாட்ச்மேன். சொன்னிட்டீங்க, எனக்கு ஒரு சம்பந்தி சர்வர், இன்னொரு சம்பந்தி வாட்ச்மேன். யாருக்கு இப்படி அமையும்? பிச்சைக்காரனுக்கு தான் அமையும். ஹிந்தி சம்பந்தி என்ன? நீங்க இந்தியில பெரிய பண்டிதாச்ச. அச்சாடா, என்ன பத்தி இந்தியில ஒரு கவிதை சொல்லுங்களேன் பாப்போம். உனக்கு ஹிந்தி தெரியுமாடா? சுத்தமா தெரியாது. அப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. ஏக் விஸ்வநாதன், துவா விஸ்வநாதன், ஏக் துவா விஸ்வநாதன், வா வாஹ் வா, தீன் விஸ்வநாதன், சார் விஸ்வநாதன், ஏக் துவா தீன் சார் விஸ்வநாதன், எம் எஸ் விஸ்வநாதன், வர வா. கவிதை பிரமாணமா இருக்குது. என்ன அர்த்தம்? திருமணையாடல் படம் பாத்திருக்கீங்களா? அதுல கே பி சுந்தரமால் முருகன் ஒன்று இரண்டு மூன்று புகழ்ந்து பாடுறாங்கல்ல, அது மாதிரி விஸ்வநாதன் உங்களை இந்தியில புகழ்ந்து பாடுறாரு. பாருங்க, இந்தி பண்ணிட்டு அவரு பங்குக்கு என்ன பத்தி ஒரு கவிதை சொல்றாரு, நீங்க பாட்டு வாத்தியார், உங்க பங்குக்கு என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுறீங்களா? அன்னைக்குள்ளே நீந்துறாளே பர்லின் நன்றோ டாக்டர், கீதா இப்போ மாறி போச்சு நீந்து கின்ற வாட்டர், ஜல்தி ஜல்தி ஆவோ
லடுக்கி லடுக்கி போகாதே தேவி என் மனச குளுக்கி மழை தண்ணிக்குள்ளே நின்றுறாளே மறு நன்றோ காட்ட கீதா இப்போ மாறி போச்சு நின்றுகின்ற வாட்ட ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாதே தேவி என் மனச குளுக்கி பவுடர் எதுக்கு தாமரை கிட்டசு எதுக்கு மச்சம் காட்டும் பச்சை கிளி மிச்சம் காட்டக்கூடாதா மன்மதனோட சாலையில நான் குதிரை ஓட்டக்கூடாதா கண்ணிக்குள்ளே நீந்துறாளே மர்லின் நன்றோ காட்ட இப்ப மாறி போச்சு நீந்துகின்ற வாட்ட ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாத தேவி எம்மானச குடுக்கி முத்தம் கொடுக்கும் ஆசை உண்டு நெஞ்சு வரைக்கும் பார்த்தா தக்காளி அணைச்சி பார்த்தா ரஸ்தாளி கண்ணில் பார்த்தா ரங்கோழி கையில் எடுத்தா பூவாளி தண்ணிக்குள்ளே நீந்துறாளே மர்லின் நன்றோ டாக்டர் கீட்டா இப்போ மாறி போச்சு நீந்துகின்ற வாட்டர் ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாத தேவி அம்மானச குளுக்கி தண்ணிக்குள்ளே நீந்துறாளே மர்லின் நன்றோ டாக்டர் கீட்டா இப்போ மாறி போச்சு நீந்துகின்ற வாட்டர் ஜல்தி ஜல்தி ஆவோ லடுக்கி லடுக்கி போகாத தேவி அம்மானச குளுக்கி நிக்கிறானுங்க அவனுக்கிட்ட இருந்தால் இருக்கும் கேட்கலாம் பா. பொட்டி வச்சுக்கிறியா? பொட்டி பொட்டி தேங்க்யூ சாரி ஜென்டில்மேன். ஆவணி மாசம் பொண்ணுங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கிறேன். கொடியூர் கோவிந்தனோட ஓதச்சோடி ஆச்ச இங்க எப்படி வந்துச்சு? கோவிந்தன்
உங்க புட்டி எப்படியோ எனக்கு கிடைச்சது. இது உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை ஜாக்கிரதையா எப்பவும் பாதுகாப்பேன். ஹலோ விஸ்வநாதா, உனக்கு கிடைத்திருக்கிற உதைத்துவதி சாதாரண உதைத்துவது இல்லை, தெய்வீக சக்தி வாய்ந்தது. அதை உன்னுடைய பெண்களுடைய படுக்கை அதையில் புதைத்து வை. பொண்ணுங்க பெட்ரூம் இல்லையா, யாருக்கும் தெரியக்கூடாதா? சரி, என்ன புதைக்கிறது, எதுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம பட்டிவரம்பட்டி சட்டநாதன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். என்னவா? கோழியூர் கோவிந்தனுடைய ஓலச்சோடி பட்டி நம்ம கிட்ட இருக்குது இல்ல, அத பொண்ணுங்களுடைய பெட்ரூம்ல புதைக்க சொன்னாரு. என்னங்க வளர்றீங்க? வளராத நீ. பொண்ணுங்க பெட்ரூமா பூஜை ரூமா மாத்த சொன்னாரு, பூஜை ரூமா பெட்ரூமா மாத்த சொன்னாரு. உடனே மாப்பிளைங்க வந்தாங்களா இல்லையா? அதே போல ஓலச்சோடி பட்டிய பொண்ணுங்க பெட்ரூம்ல போய்ச்சி வச்சா என்னென்னவோ நல்லதெல்லாம் நடக்குமா? ஆமா, இப்ப மேஸ்திரி முனுசாமிய வர சொல்லிருக்கேன், அவனை வச்சுக்கிட்டு பொண்ணுங்க பெட்ரூம்ல இருக்கிற ஸ்வஸ்தி கல்லை எடுத்துட்டு அதுல ஓலச்சோடி பொட்டிய புதைச்சு மேல கல்ல போட்டு மூட சொல்லு. அது சரி, பொட்டி எங்க இருக்கு? அத பொண்ணுங்க பெட்ரூம்லதான் வச்சிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, பச்சை கலர் பொட்டி. அண்ணே, முட்டைங்க வந்துட்டாங்க, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது, பொட்டி எடுத்துட்டு கிளம்பிடணும். ஆமாப்பா, விட்டு அவர் அடிச்சுட்டு போயிருவாங்க. உங்களை நினைச்சுதானே பயந்துட்டேன். ஏன்பா, எங்க தண்ணிய போட்டுக்கிட்டு படுக்காரையில இருக்கிற ஸ்வஸ்திகளுக்கு அடியில தான் பொட்டி இருக்கு. முடிஞ்சா முட்டைங்க எடுத்துட்டு போகடான்னு சவால் எடுப்பீங்களோ நினைச்சேன். நானும் சவால் விட்டுருப்பேன், ஆனா அந்த பச்சை பொட்டி கூட தானே நம்ம வாழ்க்கையை அடங்கியிருக்கேன். ஆமா, வாங்க வாங்க. எனக்கு தலைவலிக்குது, காபி சாப்பிடணும். எனக்கு இடுப்பு வலிக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடணும். உங்க வீட்ல பார் வச்சிருக்கேன். அம்மா, யார் அது? மேஸ்திரி முனுசாமிமா. வா வா. ஏய், நீங்க ரெண்டு பேரும் எங்க பொண்ணுங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொட்டி பொட்டி இருக்கு, பொட்டிய குடிய. ஏதோ மாப்பிங்களோட செக்ரட்டரி ஆச்சுன்னு உங்களை சும்மா விடுற, வெளியே போங்க. முனுசாமி, இந்த சொத்துக்கள் எடுத்துட்டு இந்த பெட்டியை உள்ள வச்சு மூடிடு. கையில புட்டி இருக்கணும், திருப்பியில போச்சிட்டாங்களா? ஜானகி, நீ எத்தனையோ வாட்டி எங்கிட்ட தப்பிக்க பார்க்க, இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. டைம் பாம், டிக்டாக் டிக்டாக். என்ன கிட்டிக்க மாட்டேன்னு சொன்னியா? இப்ப பாம்பு வெடிக்க போகுது, எல்லாருமே க்ளோஸ். அண்ணே, அந்த பொண்ணுக்கு வரத்துக்குள்ள பொட்டி எடுத்துட்டு கிளம்பிடணும். ஆமாமா, இல்லைன்னா அந்த மொட்டையை சுட்டுருவானுங்க. சீக்கிரம் வாங்க. என்ன வேலு மணி ஆலே காணும்?
அந்த பொண்ணுக்கு வரதுக்குள்ள ஓடி போயிடலாம் வாங்க போய் பாக்கலாம் திரும்பி பக்கம் ஓடுங்க ஓடுங்க மேலும் ஓடாதீங்க மணி நில்லுங்க போய்கிட்டே இருக்காங்க மணி வேலு அவங்க திரும்பி முடியாத இடத்துக்கு போறாங்க நீ எப்படிங்க இந்த விக்கி அடையணும்னு நினைச்சு அடிச்சுடுவா அப்படி அடைய முடியலன்னா இன்னியோடு உங்க கதையை முடிச்சிடலாம் நினைச்சா ஆனா ஒரு ஒரு தடவை உன்னை காப்பாத்துவாங்களே அந்த ரெண்டு பேரும் இப்பவும் காப்பாத்திட்டாங்க சிங்கப்பூர் ராசி பேசாம புறனே போயிடும் என்ன சொல்ற ஆமா அப்படி படத்துக்கு யாராவது மாட்டாங்க இந்த தடவை நம்ம பிசினஸ் சக்சஸ் பண்ணோம்னா பாஸ் நமக்கு ப்ரமோஷன் தருவாரு சக்சஸ் பண்றோம் ப்ரமோஷன் வாங்குறோம் நம்ம விட்டு ஓகே கோடி இப்ப நம்ம கை கிடைச்சிச்சு வா அண்ணே இனிமே நம்ம கோடி இப்ப வாங்கலாம் பாடி பாய் பாட்டு போடா நல்லா மாட்டிக்கிட்டியா எங்க பெட்டி தெரியலையே பிறந்த
பண்றீங்க உச்சத்துல இருக்கறனால உங்க பணம் சீக்கிரம் வந்துரும் ஓங்கி இடிச்சானா ரொம்ப நாளா நானும் உங்கட ஜோசியம் கட்டிட்டு இருக்கேன் கிடைக்கும் கிடைக்கும் தான் சொல்ற எப்பயா வீணா வரப்பா ஹலோ கேர்ள்ஸ் எங்க பணம் போச்சு இதுல பாம்பு இருக்கு இது பாமா ஆ புட்டி ஆ பேங்க் பணம் பணம் பா வெலோ ஏய் வெலோ மேனேஜர் சார் உன்னால காணாம போன பணம் திரும்பி உன்னாலே கிடைச்சிருச்சியா ஏப்பா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த பணம் அவங்ககிட்ட போயிடுச்சே அண்ணே நியாயமா அவர்கிட்ட சேர வேண்டிய பணம் தான் அவர் பேங்க்ல அடிச்சதுதான் அப்படியா சார் பணத்தை நீங்க பிக்கப் பண்ணீங்க இதுகளை நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம் கிளடியா வேலோ நாளை பேங்க் கிட்ட வா வாட்ச்மேன் என்ன உனக்கு ஆபீஸ்ல உத்தியோகமே போட்டுறேன் டியூட்டில இருந்து ஜாயின் பண்ணிக்க ஓ தேங்க் யூ சார் சார் அப்படியே என்னையும் ஜாயின் பண்ணிங்க சார் அண்ணே நான் பேங்க்ல சேர்ந்தா உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் சேர்த்துங்க சார் அப்புறம் ஏன் காசு காசா இத போய் பேங்க்ல வச்சாதான் ஏன் காசு சார் அண்ணே நம்ம ரெண்டு பேரையும் பத்திய உண்மையா இவங்க கிட்ட சொல்லிடலாமா ஜானகி மைதிலி உண்மையிலே நாங்க ரெண்டு பேரும் சொல்லுங்களேன் நாங்க உண்மையே பேசினது இல்லைங்க வெளியே போங்க அப்பா அப்பா அது குப்பாவாது என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களேடா ஏ வாயாலே என்ன ராப்பிச்சக்காரன் சொல்ல முடியா வச்சிட்டீங்களே மாமா எது மாமாவா தொலைச்சு விடுவேன் ராஸ்கல் டேய் நான் ஒண்ணு காதலுக்கு எதிரிங்களேடா ஆரம்பத்திலே நான் ஒரு வாட்ச்மேன் சர்வர்னு உண்மையை நீங்க சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வச்சிருப்பேன் பெரிய பணக்காரன்னு பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்களேடா என் வயிறு எரியுது இதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகணும் இன்னில இருந்து 6 மாச காலத்துக்கு என் பொண்ணுங்களை நீங்க பார்க்க கூடாது இவங்களோட பேசக்கூடாது பழகவும் கூடாது இந்த கண்டிஷனை நீங்க நிறைவேற்றினா 6 மாசம் கழிச்சு கல்யாணம் நடக்கும் ஐயோ சார் என்ன சார் இது அநியாயமா காதலர்களை பிரிக்கிறீங்களே ஆமாப்பா வேலு பார்க்க மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா டே மைதிலி என்ன பேசாம நிக்கிற மணிய பிரிஞ்ச என்னால இருக்க முடியலன்னு சொல்ல ஆமாப்பா என்ன ஓ இனிமே யார் சொன்னாலும் நடக்காது நான் சொன்னா சொன்னதுதான் மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடி போடுங்க 6 மாசம் கழிச்சு வாங்க ஓ சார் மறுபடியும் வந்துட்டானுல நோண்டிடுற போங்க சார் வாங்க சார் அது இல்லீங்க சின்ன பசங்க தான் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு பார்த்தா பெரியவங்க நீங்களே எங்களை ஏமாத்திட்டீங்களே சார் எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க ஏன் அப்படி பொய் சொல்லி நடிச்சோம்னா நாங்க ரெண்டு பேரும் வயசானவங்க கட்ட பிரம்மச்சாரிங்க எங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னா சின்ன வயசுல காதல் தோல்வி அதனால காதல் ஜோடிங்க யாரு எங்கள்கிட்ட உதவி கேட்டாலும் எங்க காதல் தான் நிறைவேறல அவங்க காதலாவது நிறைவேற்றுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடிச்சோம் சரி அதை விடுங்க அவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன் 6 மாச காலத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்களை பார்க்கவே கூடாதுன்னு அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பா
என் பொண்ணுங்களுக்கு ஹிந்தியும் பாட்டும் சொல்லிக் கொடுக்கணும். சார் ஒரு நிமிஷம், இந்த பஸ்லயும் ஆட்டோலயும் ரொம்ப தூரம் வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நாங்க இங்கே தங்கிக்கிறோமே. குழந்தைங்க? அச்சா, ஓ தாராளமா. நான் தான் சொல்லுவேன், தாராளமா தங்கிக்கங்க. இது வீடு இல்ல, சத்திரம். இன்னில இருந்து தினம் 24 மணி நேரமும் நீங்க வாத்தியாருங்க கூடவே இருக்கணும், நல்லா கத்துக்கணும். வாங்க வாங்க வாங்க. பாட்டு வாத்தியாரம், இந்தி வாத்தியாரம், குழந்தைகளுக்கு என்னமா கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. Yeah.